மனித சமுதாயத்தில் ஒவ்வொருவரும் பலவிதமான சூழ்நிலைகளில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு மனிதனை சூழ்ந்துள்ள சூழ்நிலை அவருடைய உள்ளத்திற்கு மிகவும் வெளிச்சமானதாகவும் சந்தேகத்திற்கு இடமில்லாமலும் அவர்களுக்காக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. ஒவ்வொரு சூழ்நிலையும் என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை அமைதியாக இருக்கிறது. அந்த அமைதி என்பது என்னுடைய சூழ்நிலை. மனதில் கவலையாக இருக்கின்றது என்பது இன்னொரு சூழ்நிலை. மனம் கலவரமாக இருக்கின்றது என்பது இன்னொரு சூழ்நிலை. மனம் விரக்தியாக இருக்கின்றது இன்னொரு சூழ்நிலை. ஒவ்வொரு மனிதனுக்கும் இவை அனைத்துமே கலந்துள்ள சூழ்நிலைகள் தான் இருக்கின்றன. தவிர தனிப்பட்ட சூழ்நிலைகள் என்பது கிடையாது. இந்த சூழ்நிலைகளில் உங்களுக்கு எது வேண்டும் என்று இறைவன் கேட்கின்றான். சந்தோஷமாக இருக்க வேண்டுமா, அமைதி வேண்டுமா, கவலை வேண்டுமா, விரக்தி வேண்டுமா, பயம் வேண்டுமா, அல்லது ஏன் நாம் பிறந்தோம் என்று உங்களையே நீங்கள் அழித்து கொள்ளக்கூடிய அந்த பாதையில் உங்களுடைய மனம் செல்ல விரும்புகிறதா? ஒவ்வொருவருக்கும் அவ்வளவு சூழ்நிலைகளும் மனதின் சூழ்நிலைகள் கலந்ததாக இருக்கின்றது. அதில் நாம் அமைதியை விரும்புகின்றோம். அந்த அமைதியான சூழ்நிலை பிரதானமாக நமக்கு நம்முடைய வாழ்க்கையாக அமைகிறது. அந்த நேரத்தில் அந்த குறிப்பிட்ட தருணத்தில் பயமாக இருக்கின்றது. நான் பயத்தை அதிகமாக நான் பார்க்க ஆரம்பிக்கின்றேன் என்று இருக்கும்பொழுது பயத்திற்குரிய சூழ்நிலையில் நான் வாழ்கின்றேன். சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்று இருக்கும்பொழுது அதற்குரிய பகுதியை நான் செலவு செய்கின்றேன். விரக்தி தான் எனக்கு என்று இருக்கும் பொழுது என்னை நானே அழித்துக் கொள்கின்றேன். எந்த ஒரு வினாடியிலும் எந்த ஒரு க்ஷணத்திலும் என்னுடைய உள்ளமானது பல்வேறு சூழ்நிலைகளால் ஆட்கொள்ளப்பட்டிருக்கின்றது. இது நீங்கள் தேர்வு செய்வது அது. இதுதான் வாழ்க்கையினுடைய அந்த நேரத்தினுடைய ஒரு வாழ்வு நமக்காக அமைகிறது. நீங்கள் பயமும் கொள்ள வேண்டாம், அச்சமும் கொள்ள வேண்டாம் என்று இறைவனுடைய வாக்கு உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுதும் இருக்கின்றது. அது வேத வாக்காக இருக்கிறது. பயத்தோடும் கவலையோடும் அதிர்ச்சிகளை நான் எதிர்நோக்கிய விதமாக வாழ வேண்டுமா, இவற்றையெல்லாம் தவிர்த்து கொண்டு நான் வாழ வேண்டுமா என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இந்த தேவைக்கு என்னுடைய பதிலானது கவலையோ பயமோ கூடாது. அதிர்ச்சிகளை நோக்கி நான் செல்லக்கூடாது. எந்த விஷயத்தை நான் ஏற்றுக்கொண்டிருக்கின்றேனோ அதை நோக்கி நான் நகர்ந்து கொண்டிருக்கின்றேன். என்னுடைய வாழ்க்கை நிறைவேறி கொண்டிருக்கின்றது என்பதை நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். சத்தியத்தின் மீது நான் நம்பிக்கை கொள்ள வேண்டும். எதனை என் மனம் ஏற்றுக்கொண்டிருக்கின்றதோ, எதனை என் மனம் அதிகமாக விரும்புகின்றதோ அந்த பாதையில் நான் பயணித்துக் கொண்டிருக்கின்றேன். அதனுடைய இலக்கை நோக்கி, உக்கிரமமான இலக்கை நோக்கி, அல்லது அழகான இலக்கை நோக்கி, அல்லது பாதுகாப்பான இலக்கை நோக்கி. என் மனம் அமைதி விரும்புமானால் பாதுகாப்பான இலக்கை நோக்கி சென்று கொண்டிருக்கின்றேன். என் மனம் ஆத்தத்திற்குமானால் உக்கிரமமான நிலைக்கு நான் சென்று கொண்டிருக்கின்றேன். என் மனம் பணிவோட்டிருக்குமானால் அழகான ஒரு பாதையை நான் முன்னோக்கி இருக்கின்றேன். என் இறைவனுடைய ஆறுதலுக்காகவும் அவனுடைய மன்னிப்பிற்காகவும் நான் முந்திக் கொண்டிருக்கின்றேன். என்னுடைய இலக்கானது நான் செல்லக்கூடிய பாதையினுடைய உச்சகட்டமாக இருக்கும். அந்த இலக்கானது உங்களுடைய மனதில் அமைக்கப்பட்டிருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய மனதை கவனிக்க வேண்டும். அங்கு உங்களுடைய சாய்ஸ் என்னவாக உங்களுடைய வாழ்க்கையை நீங்கள் அமைத்துக் கொள்ள விரும்புகின்றீர்கள் என்பதை இறைவன் அங்கு உங்களுக்காக அறிவித்துக் கொண்டிருக்கின்றான். பல்வேறு விதமான சூழ்நிலைகளில் நீங்கள் இங்கு வந்திருப்பது அமைதி வேண்டும் என்பதற்காக. அந்த அமைதி வேண்டும் என்பதற்காக நீங்கள் வந்த காரணமாக அமைதி நிலவுகிறது. கவலைகளும் இருக்கின்றது, பயமும் இருக்கின்றது. என்ன நடக்குமோ என்ற அந்த ஒரு எதிர்பார்ப்பும் இன்னும் மனதை அலைக்கடிக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவ்வளவுக்கும் மீறி உங்களுடைய அமைதி இருக்குமானால் இப்பொழுது நீங்கள் அமைதியை தேடி வந்திருக்கின்றீர்கள். அவ்வளவுதான். அதன் காரணமாக அந்த அமைதியானது இப்பொழுது நமக்கு நிறைவேறி கொண்டிருக்கின்றது. என்னுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக என் இறைவனுடைய ஆட்சி அதிகாரம், என்னுடைய இறைவனுடைய மன்னிப்பும் கருணையும் அங்கு இப்பொழுது நிலவிக் கொண்டிருக்கின்றது. நீங்கள் விரும்புவதை நான் தருகின்றேன். எண்ணத்திலிருந்து வாழ்க்கை ஆரம்பமாகின்றது என்பதை நாம் நிச்சயமாக நன்கறிவோம்.
ஒரு இடத்திற்கு செல்ல வேண்டும் என்பதற்கு முன்பாக செல்ல வேண்டும் என்ற உணர்வு, பிறகு அந்த பாதையில் என்னுடைய கைகளும் கால்களும் இயங்குகின்றன. என்னுடைய கைகளையும் கால்களையும் இயக்கக்கூடிய மூளை முதலில் இயக்கப்படுகின்றது. என்னுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணத்தின் காரணமாக மூளை என்பது உங்களுடைய மனதால் இயக்கப்படக்கூடிய உங்களுடைய மனதிற்கான ஒரு அடிமை. மூளையினுடைய செயல்பாடுகள் தான் என்னுடைய உடல் ஒவ்வொரு அணு ஒவ்வொரு செல் ஒவ்வொரு உறுப்பும் அதனுடைய மூளையினுடைய அந்த இயக்கத்தின் காரணமாக நிறைவேற்றப்படுகின்றது. என்னுடைய உடல் என்ற அமைப்பு ஒரு செல் அணுவிலிருந்து உறுப்புகளிலிருந்து என்னுடைய நடைமுறை வாழ்க்கை அத்தனைக்கும் என்னுடைய மூளையினுடைய அந்த செயல்பாடுதான் முக்கியம் என்று நாம் அறிகின்றோம். அந்த மூளையை இயக்குவது என்னுடைய மனம் என்பதை அறிகின்றேன். மூளையினுடைய அந்த தரம் மனதினுடைய அந்த அமைப்புக்கு ஏற்றவர், மனதினுடைய தன்மைக்கு ஏற்றவர், மனதினுடைய தூய்மைக்கும் அதனுடைய சத்தியத்திற்கும் எந்த அளவு கட்டுப்பட்டிருக்கின்றதோ அதற்கு ஏற்றவாறு மூளையானது இயக்கப்படுகின்றது. இப்பொழுது உங்களுடைய மனம் முக்கியமா அல்லது உங்களுடைய உடல் உறுப்புகள் முக்கியமா? உடல் உறுப்புகளுக்கு பிரதானமாக இருக்கிற மூளை முக்கியமா? உங்களுடைய பதிலாவது நிச்சயமாக மனம் மூளையை இயக்குகிறது என்றால் மனதினுடைய செயல்பாடு முக்கியம். மனம் சீராக இயங்க வேண்டும். மனதில் அடைக்கழிப்புகள் இருக்கக்கூடாது. இதில் நடுக்கங்கள் ஏற்படுகின்றன, உடல் உறுப்புகள் நடுக்கங்கள் ஏற்படுகின்றன. மனதில் சீரான அழகான உணர்வு இருக்குமானால் நன்மையை நான் விரும்புகின்றேன், நன்மையை நான் செய்பவன் இல்லை. உங்களுடைய மனதிற்கு நீங்கள் விரும்பக்கூடியது இருக்கின்றது, அதைத் தொடர்ந்து உங்களுடைய மூளையின் செயல்பாடுகள் அமைகின்றன. நீங்கள் விருப்பம் கொள்வது அமைதி வேண்டும் என்று இருக்கும் பொழுது அந்த விருப்பத்திற்கு நேர் விரோதமாக மனதில் கலக்கமும் கலவரம் இருக்கும் பொழுது மூளையினுடைய செயல்பாடுகள் அங்கு தளம் புரளுகின்றன. அதன் காரணமாக என்னுடைய உடல் உறுப்புகள் அவ்வளவுமே இயங்க மறுக்கின்றன, நியாயமான உணர்வின்படி இயங்க மறுக்கின்றன. இதில் நீங்கள் எதனை இப்பொழுது தேர்வு செய்ய போகின்றீர்கள்? உடலா உள்ளமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். உங்களுடைய மனம், உங்களுடைய மனதில் அவ்வளவு எண்ணங்களும் அவ்வளவு சூழ்நிலைகளும் கேடுகள் முதலாக அழகான உணர்வுகள் வரையில் சூழ்ந்திருக்கின்றது. இவற்றில் எதனை நீங்கள் தேர்வு செய்வீர்கள்? இப்பொழுது உள்ளத்திலிருந்து உங்களுக்கான ஒரு வழிமுறை இருக்கின்றது. நன்மையை மட்டுமே விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது அழகானதை மட்டும் விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது நியாயமானதை விரும்புங்கள். உங்களுடைய உள்ளத்தில் இருக்கிறது இறைவனுடைய உதவியை நாடுங்கள். எல்லாவற்றுக்கும் மூலம் உங்களுடைய இறைவன் உங்களை உங்களுடைய மனதின் மூலமாக இயக்கிக் கொண்டிருக்கின்றான். அந்த மனமானது மூளை இயக்குகின்றது. அதன் பிறகு அடிமைகள் தான் உங்களுடைய ஒவ்வொரு செல் அணுவும் உடல் உறுப்புகளும் மூளை உட்பட அவ்வளவு உங்களுடைய மனதுக்கு அடிமை. அந்த மனதில் இறைவனுடைய அந்த வாக்குகளை நீங்கள் ஏற்றி நடக்கப் போகின்றீர்களா, அல்லது உங்களுடைய கணிப்பின்படி எனக்கு கேடுதான் பாக்கி இருக்கிறது என்று அந்த பாதையில் செல்லப் போகின்றீர்களா? நான் நிறைய தவறுகள் செய்திருக்கின்றேனே என்ற உணர்வு நமக்கு ஏற்படும். எப்பொழுது ஏற்படும்? கஷ்டங்களில் நான் ஆகிவிடும் பொழுதும், பிறகு அந்த கஷ்டங்களை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக என்ற இறைவனம் நான் திரும்பும் பொழுது அங்கு எனக்கு சுகம் கிடைக்கும் என்ற அந்த உணர்வு இறுதியாக வருகின்றது. அதற்கு முன்பாக பல வழிமுறைகளை நான் எனக்காக கையாளுகின்றேன், என்னுடைய கஷ்டங்களிலிருந்து நான் என்னை நிவர்த்தி செய்து கொள்வதற்காக. இப்பொழுது உங்களுடைய கஷ்டங்களிலிருந்து நீங்கள் விலகுவதற்காக வேண்டி உங்களுடைய முயற்சிகளை ஈடுபட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு இந்த அறிவு நேற்று வரையில் நான் கற்றுக்கொண்ட அறிவு, என் மூளை கிரகித்துள்ள அறிவு, என்னை இயக்கக்கூடியது என்னுடைய மூளை, என்னுடைய மனதிற்கு சம்பந்தம் இல்லாமல் என்னுடைய மனம் சுகத்தை விரும்புகின்றது, என்னுடைய அறிவு என்னுடைய மூளை என்னை இயக்குகின்றது, நீங்கள் இந்த வழிகளில் உங்களுக்கு சுகத்தை தேடிக்கொள்ளலாம் என்று அது எனக்கு பொய்யாகும் பொழுது என் மூளையை வைத்திருக்கக்கூடிய அறிவானது மனதினுடைய கெட்ட அறிவு, எதற்குமே உபயோகமில்லாத அறிவு. அந்த அறிவை நான் உபயோகப்படுத்துகின்றேன், அது எனக்கு நான் விரும்பிய நன்மையை தரவில்லை. இப்பொழுது என்ன செய்ய வேண்டும்? மனம் புரிகின்றது சுகமாகுங்கள், என்னுடைய அறிவினுடைய அந்த எல்லையில் நான் நிற்கின்றேன், இனி என்ன செய்வது தெரியவில்லை. உங்களுடைய மூளையை ஸ்தம்பித்து விட்டது, அடுத்தது என்னவென்று தெரியவில்லை. இப்பொழுது இன்னமும் உள்ளம் புரிக்கொண்டிருக்கின்றது சுகமாகுங்கள். இது யார் பேசுவது? இதுவரையில் சுகத்தை நான் எனக்காக ஏற்படுத்தி கொள்வேன் என்ற முயற்சியில் இருந்தேன், அவ்வளவும் பொய்யாகிவிட்டது. என்னை விட மனிதர்கள் சிறந்தவர்களாக இருக்கின்றார்கள் என்ற அந்த அடிப்படைக்கு சென்றேன். அவர்களும் தங்களுடைய முயற்சிகளை மேற்கொண்டார்கள், அதிலும் எனக்கு விடிவு இல்லை. இப்பொழுது என்ற நிலைமை முற்றிவிட்டது. இப்பொழுது என்ன? இப்பொழுதும் சுகமாகுங்கள் என்று இருக்கின்றது. அது யாருடைய வார்த்தை?
என்னுடைய அறிவின் எல்லைக்கு நான் வந்து அந்த கஷ்டத்தில் நான் அதிகமாகிக் கொண்டிருக்கும் நிலையில் இப்பொழுது நான் என்னுடைய எண்ணத்தை பார்க்கின்றேன். அந்த எண்ணத்தில் சுகமாக வேண்டும் என்ற உணர்வு இருக்கின்றது, அல்லது எனக்கு அவ்வளவுதான் இதுதான் முடிவோ என்ற பயமும் வந்துவிட்டது. அதிர்ச்சியிலும் நான் விளைந்து விடுகின்றேன், என்னுடைய முடிவு நெருங்கிவிட்டது என்று விரக்தியிலும் ஆகிவிட்டேன். சூழ்நிலைகள் இப்பொழுது ஒட்டுமொத்தமாக இன்னும் அதிகபட்சமாக நம்மை நெருக்கிக் கொண்டிருக்கின்றது. இந்த நிலையில் என்னுடைய தீர்வு என்ன? எது வேண்டும் அழகானது அதனை ஏற்றுக்கொள்ளுங்கள், பின்னர் விருப்பம் கொள்ளுங்கள். உங்களுடைய இறைவன் உங்களுக்காக உங்களுடைய அருகாமையில் இருக்கின்றான். நீங்கள் இன்னும் தேர்வு செய்யவில்லை. உங்களுடைய வழிமுறைகளிலும் உங்களுடைய மக்களுடைய வழிமுறைகளிலும் நீங்கள் நாட்டம் கொண்டு அவர்களை அதிகமாக நம்பியிருக்கின்றீர்கள். அந்த நம்பிக்கை வீணாகி கொண்டிருக்கின்றது. இப்பொழுது முற்றிலுமாக அந்த நம்பிக்கை போய்விட்டது. ஒவ்வொருவரும் தான் உதவி செய்கின்றேன் என்று கூறி உங்களுக்காக தங்களுடைய உதவிகளை கொண்டு வந்து அதை நிறைவேற்றிவிட்ட பின்னர் எனக்கு என்னுடைய எண்ணம் இன்னமும் நிறைவேறவில்லை. இன்னமும் அந்த எண்ணம் இருக்கின்றது சுகமாக வேண்டும் என்று. சுகமாக வேண்டும் என்று உடல் சுகம் மட்டுமல்ல, மனம் சுகமும். அங்கிருந்து தான் உங்களுக்கு சுகம் என்ற ஒன்று உருவாகிறது என்பதை அறிந்து கொள்ளுங்கள். மனதின் சுகம் வேண்டும். வெளிப்படையாக இருக்கக்கூடிய சூழ்நிலைகளிலிருந்து ஒன்றை நான் அழகான சூழ்நிலையாக இருக்கின்றது, அல்லது ஒரு வேடிக்கையோ அல்லது ஒரு அலங்காரமோ அல்லது ஒரு சுகமான நிகழ்ச்சி நிகழும் பொழுது இங்கு மனதில் சுகம் இருந்தால் தவிர அனுபவிக்க முடியாது. என் மனம் வேதனையில் இருக்கும் பொழுது எவ்வளவுதான் கேளிக்கைகளும் விளையாட்டுகளும் இருந்தாலும் சரி, அது எனக்கு உற்சாகத்தையோ ஒரு மன நிறைவை கொடுக்காது. இன்னும் நான் அதை வெறுக்க ஆரம்பிப்பேன். என் மனதிற்கு கொடுக்கக்கூடிய அமைதியை நான் கொண்டிருந்தால் தவிர இவற்றையெல்லாம் நான் ருசிக்க முடியாது. எனக்கு என்ன வேண்டும்? அமைதி வேண்டும். அமைதிக்குரிய சூழ்நிலையை மட்டும் நீங்கள் விரும்புங்கள். வெளிப்படையாகவும் விளையாட்டும் வேடிக்கையும் நமக்கு கூடாது, ஆகாது. அமைதிக்குரிய சூழ்நிலை வேறு, விளையாட்டும் வேடிக்கையும் இதுக்கு நேர் விரோதமானது. பெரும்பாலும் மனிதர்கள் நமக்கு கற்றுக் கொடுத்தது நீங்கள் ஆனந்தமாக வாழ வேண்டும் என்று, சுகமாக வாழ வேண்டும் என்று. இப்பொழுது உங்களுக்கான ஒரு கேள்வி, சுகமாக வாழ வேண்டுமா அமைதியாக வாழ வேண்டுமா? அமைதிக்கும் சுகமுக்கும் வித்தியாசம் தெரியவில்லை. சுகமாகத்தானே வாழ வேண்டும் அல்லது சந்தோஷமாக வாழ வேண்டும்? சந்தோஷமில்லை என்றால் வாழ்றதுனால என்ன பிரயோஜனம்? சந்தோஷமில்லாமல் இருக்கிறதுக்கு நம்ம ஏன் வாழணும்னு யோசிப்பாங்க சார். சந்தோஷமாக தான் வாழ்றது, ஹாப்பியாக இருக்கணும், அதுக்காக தான் வாழ்றதை சொல்லிட்டு. உங்களுடைய கஷ்டமான சூழ்நிலைகளில் நீங்கள் ஹாப்பியாக இருங்கன்னு சொல்லுவோமா, அமைதியாகனு சொல்லுவோமா? மனம் பதட்டத்தோடு இருக்குது. இந்த பதட்டமான சூழ்நிலையில் நமக்கு அதிகபட்சம் பதட்டங்கள் உண்டு. அமைதியாக இருங்கன்னு சொல்லுவோமா, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவோமா, ஜாலியாகன்னு சொல்லுவோமா? மனம் துக்கத்தில் ஆகிவிட்டது இழப்பின் காரணமாக. சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, ஆனந்தமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? பயத்தில் இருக்கிறோம், அமைதியாக இருக்குன்னு சொல்லுவாங்களா, சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லுவாங்களா? நான் இருக்கும்போது எனக்கு ஒரு அமைதியான சூழ்நிலை இருக்கும்பொழுது மற்றவர்களுடைய கேளிக்கைகளும் கூத்துக்களும் நிச்சயமாக இந்த அமைதியை கிடைக்கிறது. அமைதி வேண்டும் என்று இருக்கும் பொழுது சந்தோஷமும் கேளிக்கையும் கூத்துக்களும் எனக்கு பிடிக்காது, வெறுப்பாக. ஆனால் அமைதியான சூழ்நிலை இருக்கும் பொழுது நான் பயத்தோடு இருந்தாலும் சரி, கவலையோடு இருந்தாலும் சரி, துக்கத்தோடு இருந்தாலும் சரி, அல்லது மன விருத்தில் இருந்தாலும் சரி, இந்த அமைதி எனக்கு பிடித்திருக்கிறது. இறைவன் உங்களுக்கு அமைதியான சூழ்நிலையை இரவாக அமைத்திருக்கின்றான். அவ்வளவும் சப்தங்களும் அடங்கி நீங்கள் அமைதியாக இருக்கக்கூடிய சூழ்நிலையை இறைவன் கொண்டு வருகின்றான். அந்த சூழ்நிலை தான் ஒவ்வொரு நாளும் இரவும் பகலும் மாறி மாறி வரக்கூடிய சச்சரவுகளும் கலக்கங்களும் கூச்சல்களும் இவையெல்லாம் பகலின் பொழுதாகவும் இரவின் பொழுதில் அவ்வளவும் அடக்கம் பெறப்பட்டு நீங்கள் விடுப்பிய அமைதி அங்கிருக்கின்றது. இப்பொழுது உங்களுடைய உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள், அங்கே என்ன வேண்டும் என்று விரும்புங்கள். இரவு முழுவதும் உங்களுக்காக காத்திருக்கின்றது. பகல் வேளையை மறுநாள் உங்களுக்காக அழகான ஒரு சூழ்நிலையாக உருவாக்குவதற்காக வேண்டி அங்கு இறைவனுடைய ஆற்றல் இப்பொழுது உங்களுக்காக இருக்கின்றது. அவ்வளவு சப்தங்களும் அடங்கிவிட்டன. நீங்கள் மட்டும் இங்கு விழித்து கொண்டிருக்கின்றீர்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று இறைவனுடைய வாக்கு இருக்கின்றது. நீங்கள் உங்களுடைய பகல் பொழுதுகளில் நிலையற்ற தன்மையாக கொண்டிருந்த அந்த உள்ளத்தில் இப்பொழுது நன்மையை கொண்டு வாருங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும், அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று. என் அமைதியை கெடுக்காதீர்கள் என்று தான் கூறுவோம், என் சந்தோஷத்தை கெடுக்காதீங்க யாரும் சொல்ல மாட்டோம். என் துக்கத்தை நீங்கள் கெடுக்காதீங்க சொல்ல மாட்டோம். என் பய உணர்வை கத்தாதீங்கன்னு சொல்ல மாட்டோம். என் அமைதியை கத்தாதீங்கன்னு சொல்லுவோம். எந்த உணர்வு மிக முக்கியம் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். அமைதி முக்கியமாக, சந்தோஷமும் பயமும் கலக்கமும் துக்கமும் இவையெல்லாம் முக்கியமாக என்று. அமைதிக்கு மட்டும்தான் இறைவனுடைய மாபெரும்
ஆற்றலும் உதவியும் இருக்கிறதே தவிர உங்களுடைய மற்ற கேளிக்கைகளுக்கும் சந்தோஷங்களுக்கும் நிச்சயமாக அங்கே இடம் கிடையாது. மிகப்பெரும் கேடு சந்தோஷமாக இருப்பது வேண்டாம், அமைதியை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய சந்தோஷம் பல பேருக்கு பிடிக்காது, ஏனென்றால் ஒவ்வொருவரும் பெரும் சூழ்நிலைகளில் சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள், அவருக்கு அமைதி மட்டும்தான் வேணும். அந்த அமைதியை நீங்கள் உங்களுக்குள்ளும் பாதுகாத்து கொண்டு உங்களுடைய பேச்சிலும் உங்களுடைய நடவடிக்கைகளிலும் அமைதி இருக்கட்டும். அந்த அமைதியின் மீது உங்களுடைய வாழ்க்கை என்றுமே அமைதியிருக்க வேண்டும். மற்ற உணர்ச்சிகளுக்கு கூடாது, அமைதி என்ற உணர்வு மட்டும்தான் வேண்டும். அந்த உணர்வு உங்களுக்கு இப்பொழுது அவசியம். ஏன்? சூழ்நிலைகள் காரணமாக எனக்கு இருக்கக்கூடிய அந்தரங்கமான ஒரு தேவை இருக்கின்றது, அமைதி. இதற்கப்பால் வேறு எதுவும் கிடையாது. எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் சரி, அமைதியை விரும்புங்கள். அந்த அமைதிக்கான சூழ்நிலை உங்களுடைய உடலில் ஆரம்பமாகின்றது, மூளையும் அங்கு உங்களுடைய அமைதி வேண்டும் என்ற எண்ணத்திற்கு அடிமையாகி கட்டுப்படுகிறது. அந்த அமைதியின் நிதர்சனமான அமைதியில் உங்களுடைய மூளை இயங்கும் பொழுது உங்களுடைய உடற்பக்கிற்கு எந்த விதமான கஷ்டமும் கிடையாது. மனதினுடைய அந்த அமைதிக்கான அந்த சூழ்நிலைகளில் மட்டும்தான் அது தன்னுடைய செயல்பாட்டை காண்பிக்குமே தவிர அதற்கு புறம்பாக காண்பிக்காது. அமைதி உங்களுடைய வாழ்க்கையினுடைய மனதின் அடித்தளத்தில் வாழ்க்கை விடுமைக்கும் இதுதான் அமைய வேண்டும் என்ற அந்த எண்ணத்தை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். உங்களைத் தவிர உங்களுடைய அந்தரங்க கூட்டாளியாக வேறு எதனையும் ஏற்படுத்திக் கொள்ளாதீர்கள். இறைவனைத் தவிர அவன் அமைதியை மட்டும்தான் உங்களுக்கு அறிவிக்கின்றான். சாந்தமும் சமாதானமும் கொண்ட வாழ்க்கையை நீங்கள் அவனோடு இணைத்துக் கொள்ளுங்கள். அவனுடைய வாக்குகள் ஒவ்வொன்றும் சாந்தத்தையும் சமாதானத்தையும் அளிக்கக்கூடியதாக இருக்கின்றது. உங்களுடைய நெஞ்சத்தின் பக்கம் நீங்கள் திரும்ப வேண்டும். அங்கு அமைதிமிக்க வாழ்க்கை, இன்னும் அமைதிமிக்க வாழ்க்கை, இன்னும் அதிகமான அமைதிமிக்க வாழ்க்கை வேண்டும். அந்த அமைதியில்தான் இறைவனுடைய வாக்குகளை நாம் அழகான செய்தியாக கேட்க முடியும். நம்பிக்கை கொள்வதற்கும் அந்த அமைதியில்தான் வழி இருக்கின்றது. பதட்டத்தில் நம்பிக்கை கொள்ள முடியாது, செய்திகளையும் கேட்க முடியாது, உள்ளத்திலிருந்து செய்திகளையும் கேட்க முடியாது. உங்களுடைய வாழ்க்கை ஒட்டுமொத்தத்துக்குமான செய்தியானது உங்களுடைய உள்ளத்தில் அறிவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றது. இப்பொழுதும் சரி, என்றுமே அமைதியும் சுகமும் நிறைந்த வாழ்க்கையை வாழும். சுகம் உணர்வான உணர்வு, அமைதியும் உணர்வு, இந்த இரண்டும் கலந்த வாழ்க்கையை நீங்கள் விரும்புங்கள். எனக்கு நன்றியோடு நான் கொடுக்கக்கூடிய செய்திகளை ஏற்றுக்கொள்ளுங்கள். கவலைப்படுவதற்கோ பயப்படுவதற்கோ நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் விரக்கிறதற்கோ எதுவுமே கிடையாது. நன்மையான சுகமான அமைதியான வாழ்க்கை வேண்டும் என்று நான் அறிவித்துக் கொண்டிருக்கும் பொழுது எப்படி சாத்தியம் அது என்று நீங்கள் கேட்கின்றீர்கள். உங்களுடைய சூழ்நிலைகளில் கெட்ட சூழ்நிலைகள் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது அது எப்படி சாத்தியம் என்று கேட்கின்றீர்கள். ஆனால் வேண்டுமா என்று கேட்டால் வேண்டும் என்கிறீர்கள், பிறகு எப்படி சாத்தியம் என்கிறீர்கள். இது ஒன்று போதாதா உங்களுக்குள் இருக்கக்கூடிய சத்தியத்தை நிறைவேற்றுவதற்கு, உங்களுக்குள் உறுதிப்பட்டுவதற்கு? உங்களுக்கு அமைதியும் சுகமும் வேண்டும், ஆனால் உங்களால் முடியாது என்பதற்கு வேண்டும். வேண்டுதலுக்குரியது நீங்கள் செயலாற்றிக் கொள்வதற்குரியது இல்லை என்பதை அறிவிப்பதற்கு உங்களிடம் இருக்கக்கூடிய அந்த தட்சி போதாதா? இறைவன் உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான், உங்களோடு இருந்து உங்களை கவனித்துக் கொண்டிருக்கின்றான். நான் எந்த அளவுக்கு பேசிக் கொண்டிருக்கின்றேன் என்பதை அமைதியின் மூலமாகத்தான் நீங்கள் அறிய முடியுமே தவிர அந்த அமைதி கற்றுவிட்டால் என்னுடைய பேச்சு நிச்சயமாக உங்கள் காதுகளில் விடாது. ஒருத்தரை மட்டும் நான் கேட்கணும்னு நினைக்கிறேன், கூச்சலாக இருக்குது, நான் இதை மட்டும்தான் கவனிக்கணும்னு சொன்ன கூச்சல் அடங்கணும். அல்லது நான் கிட்ட வரேன், அல்லது கிட்ட வாங்கன்னு சொல்லணும், முடியலன்னு சொன்னோம். இதையெல்லாம் விட அமைதியாகிவிட்டால் இன்னும் சிறந்ததாக இருக்கும். இது முடியுமா? இறைவனுடைய வாக்கு ஒன்று, மனிதனுடைய அறிவு அவ்வளவும் சூழ்ந்திருக்கின்றது. கெட்ட சகுனங்களாகவும் சூழ்நிலையாம், சகுனங்களாகவும் மனிதனுடைய அறிவு அவ்வளவுமே எங்கு எனக்குள் மனசுக்குள் பேசிக்கொண்டிருக்கின்றது. ஒரு சின்ன கஷ்டம் வந்தால் இதுவாக இருக்குமோ அதுவாக இருக்குமோ அப்படியா இப்படியான்னு சொல்லிட்டு ஆயிரக்கணக்கான விஷயங்கள் உள்ளத்தில் ஒரே கூச்சலும் குழப்பமாக இருக்கின்றது. இறைவனுடைய ஒரு வாக்கு விட்டுவிடுங்க நான் இருக்கின்றேன் என்ற ஒரு வார்த்தை காது விடவில்லை, உள்ளத்தில் நான் கவனிப்பதில்லை. இந்த சூழ்நிலையை இறைவன் உங்களுக்காக அவ்வப்போது உருவாக்கி கொண்டிருக்கின்றான். இரவு நேரம் வரும்பொழுது, நீங்கள் தனிமையில் ஆகும் பொழுது உங்களுக்காக தன்புறமிருந்து ஒரு அமைதியை கொடுக்கின்றான். இந்த அமைதியான சூழ்நிலையில் உங்களுடைய அழகான தேவைகள் அனைத்தும் உருவாகி கொண்டிருக்கின்றன. அந்த உருவாக்கம் பெற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சூழ்நிலைகளை உங்களுடைய மனதின் தன்மையை கொண்டு மாற்றிவிடாதீர்கள். எப்பொழுதெல்லாம் நமக்கு அமைதி இருக்கின்றதோ அந்த அமைதி இறைவன் ஏற்படுத்தியிருக்கின்றான். நான் என்றோ கேட்ட அந்த சுகத்திற்காக வேண்டி இப்பொழுது அது உருவாகக்கூடிய நிலையில் இருக்கிறது, அந்த அமைதியை கொடுத்திருக்கின்றான். என்னிடமிருந்து மட்டும் கேட்டுக்கொள்ளுங்கள், வேறு யாரிடமிருந்தும் கேட்காதீர்கள். என் செய்திகளை கேளுங்கள். இன்னும் அமைதி வேண்டும், முதல் செய்தி அதுதான். இன்னும் அமைதி வேண்டும், என்னை உங்களுடைய அந்தரங்க கொட்டியாளியாக ஆக்கிக் கொள்ளுங்கள், வேறு எவரும் வேண்டாம். உங்களுடைய
படிப்பு உங்களுடைய அறிவு மனிதர்களுடைய வழிமுறைகள் அவர்களுடைய கற்பிக்கப்படக்கூடிய அவங்களுக்கு உங்களுக்கு கற்பித்த அவ்வளவு வழிமுறைகளும் யோசனைகளும் செய்திகளும் உங்களை விட்டும் நீங்கட்டும் வீண் குழப்பங்களும் வீணான சச்சரவுகளும் உங்களுடைய உள்ளத்தில் உங்களை துண்டு துண்டாக ஆகக்கூடிய அளவுக்கு குழப்பங்களை விளைவித்துக் கொண்டிருக்கின்றது. எதை தேர்வு செய்வது? எதை தேர்வு செய்தாலும் தப்பு தான். இவ்விதமாக இருக்கும்போது எதை தேர்வு செய்வது என்று நீங்கள் அங்கு முயற்சிக்கின்றீர்கள். அந்த தேர்வில் ஒன்றை நீங்கள் தேர்ந்திருக்கின்றீர்கள், அது தவறாக இருக்கும். இப்படி ஒவ்வொரு வழிமுறையாக என்னுடைய மனதின் குழப்பங்களிலிருந்தும் என்னை விடுவித்துக் கொள்வதற்காக வேண்டி நான் செய்யக்கூடிய முயற்சிகள் அவ்வளவும் என்னை விட்டு தவறும். என்னுடைய மனதில் குழப்பங்கள் எனக்கு ஏற்பட்டுவிட்ட சூழ்நிலைகளில் ஏற்பட்டுவிட்ட என்னுடைய கேடுகளிலிருந்து நான் விலக வேண்டும், என்னுடைய பாதிப்பிலிருந்து நான் விலக வேண்டும். இதற்கு என்ன செய்வது என்று யோசிக்கும் பொழுது மட்டும்தான் என் மனதில் குழப்பங்கள் எந்த வழியை தேர்ந்தெடுப்பது என்று. அவ்வளவும் கெட்ட வழிகள், இறைவனிடமிருந்து மட்டும்தான் அழகான வழி இருக்கின்றது. அவன் கூறுவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். நான் உங்களுக்காக உங்களுடைய காரியங்கள் நிறைவேற்றுகின்றேன் தவிர உங்களை நான் எதனை உங்களுக்காக அனுமதித்திருக்கின்றனோ நீங்கள் அதனை ஏற்படுத்திக் கொள்ளுங்கள் என்று நான் கூறவில்லை. உங்களால் முடியாது. இறை உணர்வோடு வாடும் பொழுது நான் உங்களுக்காக அந்த சூழ்நிலையை உருவாக்கி கொண்டிருக்கின்றேனே தவிர உங்களை உருவாக்கச் சொல்லவில்லை. உங்களால் முடியாத ஒன்றுதான் உள்ளத்தில் நான் அமைக்கின்றேன். உங்களால் முடிந்ததெல்லாம் அந்த ஒரு அமைதிக்கு பதிலாக சுகமும் அமைதிக்கும் பதிலாக மற்ற அவ்வளவையும் நீங்கள் ஏற்படுத்திக் கொண்டிருப்பீர்கள். உங்களுடைய அறிவை கொண்டு நீங்கள் வடிவை தேடும் பொழுது குழப்பங்கள் அங்கு அதிகமாகின்றன. அந்த குழப்பங்களில் உங்களுடைய உடற்கூறுகளிலும் குழப்பங்கள், காரணம் மூளை தன்னுடைய சீரான இயக்கத்திலிருந்தும் குழப்பங்களுக்காகிவிட்டது. என் உள்ளத்தில் உள்ள குழப்பங்கள் காரணமாக என்னுடைய எண்ணம் மூளை இயக்குகின்றது, என்னுடைய குழப்பங்களும் மூளையை அபிதமாக இயக்குகின்றன. இனி உடற்கூறுகளில் நன்மைகள் இருக்குமா அல்லது சுகமான உணர்வுகளுடன் அது இயங்கக்கூடிய தன்மை இருக்குமா என்பதை நீங்கள் சிந்திக்க வேண்டும். இறைவன் வேண்டுமா வேண்டாமா? வெறும் இறைவன் என்ற வார்த்தை வேண்டுமா? இறைவன் உங்களுக்காக செயல்பட வேண்டுமா? அப்படி இறைவன் உங்களுக்காக செயல்பட வேண்டும் என்று விரும்பினால் அவன் கூறுவதை கேட்டுக்கொண்டிருக்க அந்த சூழ்நிலையை நீங்கள் அமையும் பொருட்டு உங்களுக்காக அமைதிக்கான சூழ்நிலைகளையும் ஒவ்வொரு நாளும் கொண்டு வருகின்றான். நிச்சயமாக இரவு பொழுதானது அமைதிக்குரிய சூழ்நிலை. தூங்குவதற்கு முன்பாக இறைவனை நீங்கள் அதிகமாக நினைவு கூற வேண்டும். என் மனதில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு சுகமான தேவையும் இறைவன் என்னோடு பேசிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு செய்தி என்பதை நான் அறிய வேண்டும். இரவின் பொழுது ஒரு மாபெரும் நிகழ்ச்சியை மறுநாள் உங்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் பகல் பொழுதில் உருவாக்கக்கூடியதாக இருக்கிறது. விரும்புவதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அமைதியான அந்த தருணத்தில் இறைவனுடைய பேச்சு மட்டும்தான், அங்கு உங்களுடைய அறிவு வேலை செய்ய வேண்டாம். இப்பொழுது மனிதர்கள் பகல் நேரங்களில் இருக்கக்கூடிய அந்த கூச்சல் குழப்பங்கள் இரவு நேரத்தில் உங்களுடைய அறிவே உங்களுக்கு குழப்பமாக மாறிவிடும். என்ன செய்யலாம் என்று நீங்கள் யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். எனக்கு எதுவும் செய்ய முடியாது, யாரிடம் தேடலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பீர்கள். அங்கும் நிச்சயமாக தோல்வியை காத்திருக்கின்றது, கெட்ட முடிவு காத்திருக்கின்றது என்பதை இதுவரையில் நான் பகலில் வாழ்ந்த வாழ்க்கையில் யாருடைய உதவியெல்லாம் நாடினேனோ அவர்களிடமிருந்து எந்த உதவியும் எனக்கு இல்லை என்று ஆகும் பொழுது இந்த இரவு நேரத்தில் அந்த உதவிகளை உங்களுடைய மனதில் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. இறைவனுடைய உதவி மட்டும்தான் வேண்டும். இப்பொழுது இறைவன் எங்கிருக்கின்றான் என்பதை நாம் தெளிவாக அறிகின்றோம். மனதில் அவனுடைய வாக்கு எனக்குள் பூர்ணமாக அறிவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இது ஒரு ஆசீர்வாதமாக இருக்கின்றது, பெரும் ஆசீர்வாதமாக இருக்கின்றது. இவற்றில் நீங்கள் எதனை வேண்டாம் என்பீர்கள்? உங்களுடைய உள்ளத்தில் இருவேறு சக்திகள், ஒரே அழகான சக்தி, அமைதி வேண்டும், சுகமாகுங்கள் என்று. நான் இருக்கின்றேன், என் பக்கம் திரும்புங்கள், என்னைத் தவிர உங்களுக்கு கதி இல்லை. இதற்கு பெயர் சரணாகதி அடைவது. அந்த சரணாகதிக்காகத்தான் நான் காத்திருக்கின்றேன். அந்த இரவு பொழுதில் சரணாகதியோடு தூங்க வேண்டும். 9 மணி 10 மணிக்கு தூங்கி காலை 6 மணிக்கு எழுந்திருக்கும் பொழுது எந்த அமைதியை கொண்டு படுத்தோமோ அந்த அமைதியின் சூழ்நிலையில் உங்களுடைய உடல் முழுமையும் மூளை உட்பட அமைந்துவிடுகின்றது. மறுநாள் காலை பொழுது நேற்றைய மாதிரியான மூளை இயக்கம் கிடையாது, சமாதானமான மூளை இயக்கம், எந்த ஒரு விஷயத்தையும் தெளிவாக அறியக்கூடிய ஒரு வேகம் அங்கு உங்களுக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்றது. அந்த காலை வேளையில் நீங்கள் மனிதர்களை நாடுவதோ உங்களுடைய அறிவை மீண்டும் கொண்டு வருவதோ கூடாது. இதை பற்றி நீங்கள் எச்சரிக்கை அறிந்து கொள்ள வேண்டும். கெட்ட சக்திகளும் நம்மிடம் இருக்கின்றன, அது நம்முடைய அறிவாக இருக்கின்றது. அறிவின் எல்லைக்கு வந்துவிட்டோம் என்பதை பகலில் பொழுது நான் பார்த்து கொண்டோம், வேறு வழியில்லை என்று. மீண்டும் அந்த அறிவுக்குள் நுழைவது
எந்த விதத்தில் அது நியாயம் என்பதை உங்களுடைய உணர்வுகளுக்கு நீங்கள் அறிவிக்க வேண்டும். அந்த உணர்வு இன்னமும் பாதுகாக்கப்பட்ட நிலையில் புதுப்பிக்கப்படவும் வேண்டும், தூய்மையாக்கப்படவும் வேண்டும். என்னுடைய அறிவு அதை தீண்டாத வேண்டும். உங்களை நீங்கள் உங்களுக்கு ஒற்ற நண்பர்களாக ஆக்கிக்கொள்ளுங்கள். நீங்கள் யார்? உங்கள் என்பது பன்மையாக இருக்கின்றது. உன்னுடையங்கிறது வந்து சிங்கிளாக இருக்கிறது. உங்கள்னு சொல்லும்போது பன்மையாக. அப்போது உங்களை தனிச்சு பேசும்போது உன்னுடைய உம்முடைய. உங்களுடைய என்ற வார்த்தை உங்களோடு உங்களுடைய இறைவனும் இருக்கின்றான் என்பதை அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் இருவராக இருக்கின்றீர்கள், எப்பொழுதுமே ஒருவராக இல்லை. நீங்கள் தனித்து விடாதீர்கள், அவனை விட்டு வெளியேறி விடாதீர்கள். உங்களுடைய உள்ளத்தில் உங்களோடு உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் என்பதை இப்பொழுது அறிய வேண்டும். மனிதர்களுடைய வழிமுறை உங்களுடைய உள்ளத்தில் கிடையாது, கட்டிடங்களுக்குள் வைத்தாகிவிட்டது. இறைவனை அங்கு சென்று நீங்கள் அவனை வழிபடுங்கள். அவன் நமக்கு அடிமை. இரவு நேரங்களில் அவன் தப்பித்து விடாமல் இருக்க பூட்டி வைத்தாகிவிட்டது. இனி காலையில் பூசாரம் திறக்கும் பொழுது மட்டும்தான் அவருடைய வெடிவு அவருக்கு இருக்கின்றது, பகல் பொழுதை பார்க்க முடியும். ஆக நாங்கள் உங்களை இறைவன் உங்களுடைய இறைவனை உங்களுக்காக அடிமைப்படுத்திவிட்டோம். இனி உங்கள் ஆற்றலுக்கு அவர் செயல்படுவார் என்ற அடிப்படையில் மசூதிகளையும் சர்ச்சுகளையும் கோயில்களையும் வைத்துக்கொண்டு இறைவனை இழிவுபடுத்தி கொண்டு வளர்ந்து கொண்டிருக்கின்றோம். இங்கு இல்லை, இங்குள்ள இறைவனை அங்கு வடிவமாக்கி போட்டாகிவிட்டது. இனி அவன் நமக்கு அடிமை என்று உங்களுடைய உள்ளத்தில் இப்பொழுது கேளுங்கள். அங்கு இறைவன் இருக்கின்றானா? இப்பொழுது ஒன்று பேசிக் கொண்டிருக்கின்றானா? உங்களுடைய கட்டிடங்களுக்குள் இருக்கின்றானா என்பதை நீங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். கட்டிடங்களில் தான் இறைவன் இருக்கின்றான் என்றால் இப்பொழுதும் சரி, இறைவன் கேட்டுக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் திருந்தும் பொருட்டு உங்களுக்கான சூழ்நிலைகளில் உங்களை அதிகமாக்குகின்றான். நான் இப்போ மசூதிக்கு போயிட்டு வந்துட்டுருக்கேன், நாளைக்கு எனக்கு போக முடியாது, முடைப்பட்டு விட்டேன், கைகளை அசைக்க முடியவில்லை, நான் முடைப்பட்டு விட்டேன். இப்போ எங்கே போகிறது? பக்கத்தில் பூஜனம் இருக்குதோ அங்கேயும் போக முடியாது. கிடந்த கிடப்பில் நான் கிடக்கின்றேன், இப்பொழுது எங்கே செல்வது? மனிதர்களை கூப்பிட்டாகிவிட்டது, கைவிடுத்து விட்டார்கள், என்னால் முடியாது என்று. இப்பொழுது யாரை கூப்பிடுவது? இந்த சூழ்நிலையை நாம் பார்த்திருக்கின்றோமா அல்லது அனுபவித்தால் மட்டும்தான் தெரியுமா? அனுபவித்தவர்களை பார்த்தால் புரியாதா? அனுபவிக்க வேண்டுமா? ஒவ்வொருவரும் தனித்தனியாக இப்பொழுது கடவுளை என்று அழைப்பீர்களா இல்லையா? இறைவனை என்று கூப்பிடுவீர்களா இல்லையா? அல்லாஹ்வே என்று கூப்பிடுவீர்களா இல்லையா? இப்பொழுது எல்லாம் ஒன்றுதானா? வெவ்வேறு கடவுள்களா? இப்பொழுது கடவுளே என்று அழைப்பீர்களா? அந்த கட்டான சூழ்நிலையில் உயிரே பறிபோவிடம் என்று இருக்கும்பொழுது கடவுளே என்று அழைப்பீர்களா? கடவுள்களே என்று அழைப்பீர்களா? அந்த நேரத்தில் பல கடவுள்கள் வருமா? ஒன்றே ஒன்று கடவுள் என்று அழைப்பீர்களா? சத்தியத்தை உணர்ந்த பிறகு நான் பழகிவிட்டேன் என்பதன் காரணமாக மீண்டும் அசத்தியத்தின் பக்கம் செல்லாதீர்கள். உங்களுடைய இறைவன் ஒருவன் தான். அமைதி எத்தனை விதமான அமைதி? இந்து அமைதி, முஸ்லீம் அமைதி, கிறிஸ்தவ அமைதி இருக்குதோ? கெட்ட வழிமுறைகளில் நாம் சிக்கிக்கொண்டோம். அமைதி இருந்தால் நீங்கள் மனிதன், அமைதி பிறந்துவிட்டால் நீ மிருகமான கேள். ஆக உங்களுடைய உள்ளத்தில் ஒற்ற நண்பனாக இருக்கக்கூடிய அந்த இறை ஆற்றல் மிக்க வாக்குகளை உங்களுடைய இறை வாக்குகளாக ஏற்றுக்கொள்ளுங்கள். நீங்கள் இறைவனோடு இருக்கின்றீர்கள் என்பது உருவம் அல்ல, அவனுடைய வாக்குகளோடு நீங்கள் இருக்கின்றீர்கள். எனவே நீங்கள் என்று அழைப்பதும் உங்கள் என்று கூறுவதும் நீ என்று கூறுவதை விட நீங்கள் என்று கூறுவதும் சிறப்பான வார்த்தை. நம்ம அறியாமலேயே நீன்னு சொல்கிறான் அப்படின்னு சொல்கிறோம். நீங்கள் சொன்னால் மரியாதையாக இருக்குது. வா போன்னு பேசுகிறோம், வாங்க போங்கன்னு பேசினா மரியாதை இருக்குமே. எப்படி வந்தது இது? மரியாதை என்பது வாங்கன்னு சொல்லும்போது ரெண்டு பேராக இருக்கும்போது மட்டும்தான். உங்களுடைய மதிப்பும் மரியாதையும் உங்களுடைய அமைதியிலும் உங்களுடைய கண்ணியத்தையும் இருக்கும்பொழுது வா போன்னு பேச மாட்டாங்க, வாங்க போங்கன்னு பேசுவாங்க. காரணம், உங்களுடைய இறைவன் இருக்கின்றான் உங்களோடு. ஆனால் தனித்து நான் இருக்கும்பொழுது உங்களுடைய கேள்வியின் காரணமாக எவ்வளோ வயசானாலும் சரி அது மனுஷனாக கூட கேட்டோம். அப்படிப்பட்ட ஒரு அழகான தமிழ் வார்த்தையில் கண்ணியத்திற்கு சேர்க்கக்கூடிய அந்த வார்த்தை இருக்கின்றது. அதே சமயத்தில் ஒருமையிலையும் பேசணும், அது கண்ணியமான வார்த்தை கிடையாது. நாம் விலங்குகளாக மாறிவிட்டோம் மனித தன்மையிலிருந்து. அதன் காரணமாக ஒருவர் ஒருவர் நாயே வாடா போடான்னு பேசிட்டோம். இவ்விதமாக நம்முடைய நிலைமை அவ்வளவு தாழ்ந்து விட்டது, மனிதர்கள் பக்கம் சார்ந்து விட்டோம், கண்ணியத்தை நாடவில்லை. கண்ணியத்தை நாடுவர் அனைவருமே வாங்க போங்கன்னு பேசுவாங்களே தவிர பன்மையில் பேசுவாங்களே ஒருமையில பேச மாட்டாங்க. அப்படியானால் அந்த கண்ணியம் உங்களுடைய முகங்களில் பிரதிபலிக்க வேண்டும். அந்த முகங்களில் பிரதிபலிக்கக்கூடிய கண்ணியம் உள்ளத்திலிருந்து ஆரம்பமாகின்றது. அகத்தினுடைய அழகு முகத்தில் பிரதிபலிக்கும்,
அந்த முகதாட்சணியம் வேண்டும், சுகமான முகதாட்சணியம் வேண்டும், அமைதிக்குரிய முகதாட்சணியம் வேண்டும். இங்கு நீங்கள் அமைதியை விளம்புங்கள். உங்களை தவிர அந்த கூட்டாளிகளாக ஆக்கிவிடாதீர்கள். இப்பொழுது உங்கள் என்றால் யார்? அத்தியாயம் 3 வசனம் 118. அத்தியாயம் 3 வசனம் 118. நம்பிக்கை கொண்டவர்களே, இறைவன் ஆரம்பிக்கின்றான். இப்பொழுது நம்பிக்கை கொண்டவர்கள், இன்னமும் உங்களுடைய உள்ளத்தில் நம்பிக்கை என்ற ஒன்று இருக்கின்றது. சுகமான வாழ்க்கை வேண்டும், அமைதிமிக்க வாழ்க்கை வேண்டும், இந்த இரண்டுக்கும் குறைவில்லாத வாழ்க்கை வேண்டும் என்று இப்பொழுது நீங்கள் விரும்பிக் கொண்டிருக்கின்றீர்கள். நம்பிக்கை கொண்டவர்களே, இவ்வளவு சூழ்நிலைகளிலும் ஒரு நம்பிக்கை ஒட்டி கொண்டிருக்கின்றது. ஒரு வாழ்க்கை நமக்கு அழகாக அமைய வேண்டும் என்று, இந்த அழகான வாழ்க்கை என்னவென்றால் மனிதர்களிடம் சென்று உதவி தேட தேவையில்லாத வாழ்க்கை வேண்டும். அது வெளி மனிதர்களாக இருக்கட்டும், அல்லது சுற்றங்கள் சொந்தங்களாக இருக்கட்டும், அல்லது உங்களுடைய நெருக்கமான இரத்த உறவு பந்தங்களாக இருக்கட்டும், இவர்களுடைய உதவியின்றி நான் வாழக்கூடிய வாழ்க்கை வேண்டும், என்னிடமிருந்து அவர்களுக்கு நான் உதவி செய்யக்கூடிய வாழ்க்கை வேண்டும் என்று ஒவ்வொருவரும் விரும்பும் பொழுது அந்த சமுதாயம் ஒரே சமுதாயமாக அமைகிறது. அடுத்தவர்களிடம் என்னுடைய தேவைகளுக்காக நான் அவர்களிடமிருந்து பெற்றுக்கொள்வேன், உதவி பெற்றுக்கொள்வேன் என்று இருக்கும் பொழுது நிச்சயமாக நீங்கள் இருவரும் விரோதிகள். உங்களுடைய எண்ணத்தின் காரணமாகவே ஒவ்வொருவருக்கும் இயலாமை இருக்கின்றது. நாம் இன்னொருவரிடம் அவரிடமிருந்து உதவி பெற்றுக்கொள்ள விடையும் பொழுது அவர்களுக்கு மனதால் நான் தீங்கிழத்து விட்டேன். இப்பொழுதும் சரி, இறைவனே சாதாரணமாக சொல்லுவாங்க, நான் கைகாலோட விளங்கணும் கடைசி வரைக்கும் சொல்லிட்டு. அது மட்டுமில்லை, வாழ்க்கையுடைய ஒவ்வொரு அம்சத்திலும் மற்றவருடைய உதவி தேடாத அந்த வாழ்க்கை வேண்டும் என்று விருப்பங்கள். யாரெல்லாம் அப்படி ஆசைப்படுறாங்களோ, கைகால்கள் விழுந்துடக்கூடாது சொந்தமாக ஆசைப்படுறாங்களோ, இறுதி வரையில் அவர்களுக்கு நிச்சயமாக கைகால்கள் விளங்கும். பயபக்தியின் காரணமாக இறைவன் அவர்களுக்கு உதவி செய்கின்றான். அது உண்மையானால் வாழ்க்கையுடைய ஆரம்ப காலத்திலிருந்து முடிவு வரையில் உன்னைத் தவிர எனக்கு உதவியாளனோ பாதுகாப்பாளனோ வேண்டாம். இறைவனே, யாருடைய உதவியையும் நான் நாட தேவையில்லாத வாழ்க்கையினை அமைப்பாக என்று கூறும்போது தான் இறைவனுடைய கண்ணியம் உங்களுக்காக கற்பிக்கப்படுகின்றது. நிச்சயமாக அதுவும் நிகழும். பணத்திற்காக கூட நான் சொல்லக்கூடாது, பணம் என்னை வந்து சேர வேண்டும், அது எனக்கு அடிமையாக இருக்க வேண்டும். நான் பணத்திற்கு அடிமை இல்லை, ஒரு காலம் அடிமையாக மாட்டேன் உன்மீது சத்தியமாக என்று இறைவனை நான் என்னுடைய சத்தியவானாக ஏற்றுக்கொண்டு அவனையே நான் புகழ்கின்றேன். உனக்கு அவ்வளவும் சாத்தியம், என்னுடைய கண்ணியத்தை பாதுகாத்துக்கொள். இது நம்முடைய அடிப்படையான தேவையாக இருக்க வேண்டும். அந்த வாக்கு என்னுடைய சுகமான தேவையாக இருக்கின்றது. கண்ணியத்தோடு வாழ வேண்டும். பணத்தை நான் தேடி செல்லும் பொழுது கொஞ்சம் கண்ணிய குறைவு, என்னை தேடி வரும் பொழுது கண்ணியமிக்க வாழ்க்கை. எது வேண்டும், எப்படி வேண்டும், எப்படி முடியும் என்று கூறக்கூடாது, எது வேண்டும் என்று கேட்கின்றேன். எது சாத்தியம் என்று உங்களிடம் கேட்கவில்லை. உங்களிடம் கண்ணிய குறைவாக வாழ்வதை தவிர்த்து சாத்தியமில்லை. இறைவனிடம் கண்ணியத்திற்குரிய பாதையை தவிர்த்து வேறு பாதை கிடையாது. எது வேண்டும் உங்களுக்கு இன்று சாதாரணமாக விரும்ப ஆரம்பியுங்கள். எந்த மனிதனிடத்திலும் எந்த தேவைக்காகவும் என்னுடைய வாழ்க்கை திரும்பிடக்கூடாது. இறைவனே, உன்னிடமிருந்து எந்த தேவையும் மற்றவனாக நான் வாழ வேண்டும். நீ என்னுடன் இருக்கும் பொழுது உலகத்தினுடைய தேவைகள் எதுவுமே எனக்கு தேவையில்லை. நிரப்பமாக அவை அவ்வளவும் என் கால்களுக்கு கீழ் வர வேண்டும். இது சாத்தியமா என்று கேட்காதீர்கள். இறைவனுக்கு இது சாதாரணமானது, சுலபமானது. அந்த வகையில் எல்லா புகழும் அகிலங்க நீரின் அல்லாஹ்வுக்கு என்று கூறுங்கள். அல்லாஹ் என்பதுடைய பொருள் உன்னைத்தோட கதியில்லை என்பதாகும். கும்பிடுவதற்கு உன்னைத்தோட கதியில்லை என்பதாகவும் அதனுடைய பொருள். ஆக உங்களுடைய இறைவன் ஒருவன் தான் என்பதை நீங்கள் மிக மிக மோசமான சூழ்நிலையில் ஆகும் பொழுது உன்னை தவிர கடவுளே என்று ஒருமையில் அழைப்பீர்களே, அந்த சத்தியத்தை இப்பொழுது கொண்டு வார்கள். இந்துக்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் முஸ்லீம்களுக்கும் கிறிஸ்தவர்களுக்கும் வெவ்வேறு கடவுள் இல்லை, அவன் ஒருவனைத்தோர் கதி இல்லை என்ற அந்த ஒரு வார்த்தை தான் நமக்கு தேவை. அந்த நாளில் முஸ்லீம்கள் அல்லாஹ் என்ற ஓசையை இன்று வதை நம்பிக்கை கொண்டிருந்தவர்கள் அன்றுதான் தேவையை உணர்கின்றார்கள், அவன் ஒருவன் வேண்டும் என்று. இந்துக்களும் கிறிஸ்தவர்களும் அவ்விதமாகவே உருவங்களையும் ஓசைகளையும் நம்பிக்கை கொண்டிருக்கின்றார்கள். அவ்விதமாக அல்ல, அவனுடைய வாக்குகள் இருக்கின்றன. அந்த வாக்கு சத்தியமானது, உண்மையானது, மாபெரும் ஆற்றல் மிக்கது, வானங்களையும் பூமியும் இணைத்து உங்களுக்காக செயலாற்ற தூண்டக்கூடியது. அப்படிப்பட்ட ஒரு வார்த்தை உங்களுடைய மனதில் இருக்கக்கூடிய ஒரு எண்ணம் உங்களுடைய மூளை இயக்குகிறது என்றால் உங்களுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய இறைவனுடைய வாக்கு வானங்களையும் பூமியும் உங்களுக்கு இயக்கிக் கொடுக்கும். அவை இறைவனுடைய அனுமதி இல்லாமல் இயங்குவதில்லை.
அவை அனைத்தும் உங்களுக்காக இயங்கிக் கொண்டிருக்கின்றன. வானங்கள் முதலாக பூமி வரை எல்லாம் உங்களே சுற்றி சுழன்று வந்து கொண்டிருக்கின்றன. இரவும் பகலும் உங்களே சூழ்ந்து இருக்கின்றன. நீங்கள் அவற்றை சூழ்ந்து வரவில்லை, சுற்றி வரவில்லை. உங்களுடைய மனம் உங்களுடைய மூளை பிரதானமாக இருக்கிற மூளை இயக்குகின்றது. ஒரு வடிவம் பெற்ற மூளையை வடிவம் இல்லாத அந்த மனதின் அந்த சக்தி உங்களை மூளையை இயக்குகின்றது. இறைவனிடமிருந்துள்ள வாக்கு வானங்களையும் பூமியையும் இயக்குகின்றது உங்களுக்காக வேண்டி. விளைச்சல்கள் பெருக வேண்டும் விரும்புங்கள். உங்களுடைய உணவுக்கான விளைச்சல்கள் பெருக வேண்டும். எல்லா விதமான அம்சங்களோடும் அதனுடைய ருசியின் தன்மையிலும் அந்த உணவினுடைய சக்தியின் தன்மையிலும் அதனுடைய ஆற்றலின் தன்மையிலும் அதனுடைய அழகின் தன்மையிலும் எந்த விதத்திலும் குறைவில்லாமல் உங்களுக்காக அந்த விளைச்சல்கள் பெருக வேண்டும் என்று விரும்புங்கள். விளைச்சல்கள் பெருக வேண்டுமா, டாக்டர்களும் மருந்துகளும் மாத்திரைகளும் பெருக வேண்டுமா? நாளைக்கு இந்த நோய்க்கு கண்டுபிடிச்சிடுவாங்க, நாளைக்கு அந்த நோய்க்கு கண்டுபிடிச்சிடுவாங்க. இன்றைக்கு கூட சாதாரண சளிக்கு சாதாரண ஜுரத்துக்கு 1000 பேர் வச்சுருக்காங்க. பன்றி காய்ச்சல், பூனை காய்ச்சல், எலி காய்ச்சல், மிருக காய்ச்சல் சொல்லிட்டு ஒரே ஒரு ஜுரத்தை குணமாக்க முடியாமல் இத்தனை வகையான நோய் இருக்குது. அதனால தான் எங்களுக்கு குணமாக்க முடியல. 5 நாள் 7 நாளில் குணமாகக்கூடியது உயிரை போகக்கூடிய அளவுக்கு ஒரு காலம் இருந்துச்சு. 6 வருஷத்துக்கு முன்னாடி யாருக்காவது ஜுரம் வச்சுன்னா போய் பார்க்க போயிடுவாங்க, தான் முடிவு பார்க்க போயிடுவாங்க, படைச்சு வந்தால் உண்டாகும். அதனால தான் இப்பவும் இருக்குது. எந்த வகையில் நீங்கள் முன்னேற்றங்கள்ட்டீங்க இன்றைக்கி ஒரே சாதாரண ஜுரத்துக்கு தான் இத்தனை பேர் பண்டிக் காய்ச்சல்னு சொல்லி வச்சுருக்காங்க. சீக்கிர காய்ச்சல்னு சொல்லி சீக்கிரத்து சாதாரண சீக்கிர காய்ச்சல் ஆகிடுச்சு. டைஃபாய்டு காய்ச்சல், மலேரியா காய்ச்சல், எலி காய்ச்சல், பன்றி காய்ச்சல் எல்லாமே வந்திருக்குது. உங்களுக்கு பறவை காய்ச்சல் வந்திருக்குது. நீங்கள் பன்றியாக இருந்தால் பன்றி காய்ச்சல் வரும், நாயாக இருந்தால் நாய காய்ச்சல் வரும், மனுஷனுக்கு ஏன் இவ்வளோ காய்ச்சல் வருது? எப்படி காய்ச்சல் வர முடியும்? உங்களுடைய உள்ளத்தில் குளுமை இருக்குமானால் உடல் எப்படி வெப்பமாகும்? உங்களுக்கு அமைதி இருக்குமானால் எப்படி உங்களுடைய உடல் பதட்டமாகும்? எப்படி உங்களுக்கு நோய் வரும்போது ஒரு ஜுரம் வந்து ஃபிட்ஸ் எப்படி வரும், குழந்தைகள் எப்படி வரும்? அந்த உள்ளத்தில் குளுமை இருக்குமானால் பதட்டம் இல்லைன்னு சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள். உங்களுக்கு என்ன வேண்டும் என்று கேளுங்கள். என்னென்ன கஷ்டங்கள்லாம் பார்க்குறீங்களோ வேண்டாம் என்று விரும்புங்கள். வந்ததுக்கப்புறம் வேண்டாம்னு விரும்பாதீங்க. உங்கள் கண்களுக்கு காட்டப்படுறது நிச்சயமாக உங்களுடைய உள்ளத்தில் தனக்கு வேண்டாம் என்று நீங்கள் விரும்புவதற்காக வேண்டித்தான். அங்கு இறைவன் பேசிக் கொண்டிருக்கின்றான். நீங்கள் பார்க்கின்றீர்கள், கஷ்டமாக இருக்கிறது இல்லையா, உங்கள் பெறக்கூடாது தானே? அப்போ அவர்களுக்கு வர வேண்டாம், பிரார்த்தனை மேற்கொள்ளுங்கள். உங்களுக்கு முதலில் பிரார்த்தனை, பிறகு அவர்களுக்கு. உங்களிடம் கையில் காசு இல்லாமல் பிறருக்கு தானம் செய்ய முடியாது. உங்களிடம் சக்தி இல்லாமல் பிறருக்கு அந்த சக்தியிலிருந்து பிறருக்கு உதவி செய்ய முடியாது. உங்களிடம் இறையாற்றல் இல்லாமல் பிறருக்கு இறையாற்றலை கொடுக்க முடியாது, அவர்களுக்கு உணர்த்த முடியாது. ஆக நீங்கள் முதலில் இறையனுடைய ஆற்றலில் வாழ்ந்து பழக வேண்டும். மனிதர்கள் நமக்கு உதவி செய்வது கூடாது, அது அசிங்கம், கண்ணிய குறைவு. அது அப்பா வந்தாலும் சரி, பிள்ளை இருந்தாலும் சரி, மனைவி மக்கள் இருந்தாலும் சரி, ஒருபோதும் அவர்களிடம் உதவி இல்லை, என்னிடமிருந்து அவர்களுக்கு உதவி செல்லட்டும் என்று அந்த எண்ணத்தை மேற்கொள்ளுங்கள். உங்களுடைய மேலான வாழ்க்கையை என்று நிச்சயமாக இறைவன் ஊர்ஜிதம் செய்கின்றான். அவனுடைய அனுமதி இல்லாமல் அனுபவம் அசையாது. அவன் நன்மையை செய்பவன். நன்மையை நீங்கள் விரும்புகிறானால் அவனுடைய அனுமதி இல்லாமல் ஒரு அணுக்கூட நன்மையின் பக்கம் நீங்கள் அதனை அடைந்துவிட முடியாது, அதனுடைய சுகத்தை நீங்கள் அடைய முடியாது. விரும்புவது கூட கஷ்டம் அவனுடைய அனுமதி இல்லாமல். அவனுக்கு அஞ்சிக்கொள்வோமாக. இப்பொழுது பயபக்தி நமக்கு நெருக்கமாகின்றது. நான் என் இறைவனோடு இருக்கின்றேன். இப்பொழுது உங்களை தவிர அந்த குற்றாளிகளாக ஆக்கிக்கொள்ளாதீர்கள். 3:18 நம்பிக்கை கொண்டிருப்பவர்களே, உங்களுடைய சுகமான வாழ்க்கைக்காகவும் உங்களுடைய அமைதியான வாழ்க்கைக்காகவும் சாந்தத்திற்காகவும் சமாதானத்திற்காகவும் நீங்கள் விரும்பி கொண்டிருக்கின்றீர்களே. உங்களிடம் விருப்பம் என்று ஒன்று இருக்கும்பொழுது உங்களால் முடியாதான் நீங்கள் விரும்புகின்றீர்கள், கிடைத்தால் நன்றாக இருக்குமே என்று. அந்த விருப்பத்தில் ஒரு நம்பிக்கையும் இருக்கின்றது. ஏனென்றால் அந்த விருப்பத்தில் உங்களுக்கு ஒரு சந்தேகமும் உண்டு. அதன் காரணமாக அதை தொடர்ந்து நம்பிக்கையும் இறைவன் கொடுக்கின்றான். ஆக சந்தேகமும் நம்பிக்கையும் அதற்கும் மேலாக விருப்பங்கள், சந்தேகமே இல்லாத விருப்பங்கள். இவற்றில் நீங்கள் வாழ்ந்து வர வேண்டி உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். நீங்களும் விருப்பத்தோடும் வாழ்கின்றீர்கள், நம்பிக்கையோடும் வாழ்கின்றீர்கள். அந்த விருப்பத்தின் மீது நான் சந்தேகம் கொண்டுவிட்டதன் காரணமாக கொஞ்சம் ஒரு படி இறங்கிவிட்டேன், நம்பிக்கை கொள்ள வேண்டிய நிலைக்கு வந்துவிட்டேன். விருப்பத்தோடும் நம்பிக்கையும் நீங்கள் வாழ்ந்து கொண்டுக்கூடிய உங்களை இறைவன் அழைக்கின்றான், நம்பிக்கை கொண்டு வரேன் என்று. யார்கிட்ட இந்த நம்பிக்கை இல்லை, நப்பாசையான நம்பிக்கை கூட இருக்குதான் செய்யுது. நடந்துட்டால் நல்லா இருக்குமே, சுகமாயிட்டால் நல்லா இருக்குமே, இருக்கா இல்லையா? ஒவ்வொருத்தையும் வித்தியாசமாக இருக்கா, ஒரே மாதிரி இருக்கா? ஒரே இறைவன்கிட்டேருந்து வரக்கூடிய வார்த்தை இருந்தால் ஒரே மாதிரி இருக்கும், அப்படின்னா வித்தியாசமாக இருக்கும். சுகத்துக்கு ஏது பலவிதமான போக்குகள் மனதினுடைய
விளக்கங்களும் வியாக்கியங்களும் ஒன்றுதானே. சுகம் என்பது உணர்வு, அதற்கு விளக்கங்களும் வியாக்கியங்களும் கிடையாது. அதை அனுபவித்தால் மட்டும்தான் தெரியும். அதே போன்றே துக்கம் அனுபவித்தால் தான் தெரியும். அதை யாரும் விளக்கிச் சொல்ல முடியாது. இந்த இரண்டையும் அழைப்பான் இறைவன் தான் உங்களுடைய சோதனைக்காக வேண்டிய. நீங்கள் அந்த துக்கத்தில் மூழ்கி போயிட வேண்டாம், அமைதியில் உயர்ந்து விளங்குங்கள். சுகமான வாழ்க்கை வேண்டும் என்ற அந்த எண்ணத்தில் நீங்கள் திளைத்திருங்கள். அது உங்களிடம் கிடையாது இறைவனிடமிருந்து என்ற அந்த எண்ணம் இருக்கும் பொழுது இறைவனுடைய ஆற்றல் பெருக ஆரம்பிக்கின்றது. வானங்களும் பூமியும் உங்களுக்கு இயங்க ஆரம்பிக்கின்றன. உங்களுடைய மூளை அதை தொடர்ந்து அவ்வளவு சக்திகளையும் கிரகிக்கின்றது. உங்களுடைய ஆற்றல் பெருகுகின்றது. இந்த ஆற்றலில் உங்களுடைய தீமைகள் நீங்கும், நன்மைகள் பெருகும். இறைவனிடமிருந்து விளைச்சல்கள் உங்களுக்காக உண்டு. இந்த விளைச்சல்கள் பெருகிவிட்டால் உங்களுடைய நிலை என்ன? உங்களுடைய அந்தரங்கத்தில் இறைவன் உங்களோடு பேசிக்கொண்டிருக்கின்றான். நீங்கள் ஒருமையில் வாழவில்லை, தனித்து வாழவில்லை. உங்களுடைய இறைவன் இருக்கின்றான். அதன் காரணமாகத்தான் நல்ல செய்திகள் மீது நான் விருப்பமும் கொண்டிருக்கின்றேன். அந்த விருப்பத்தோடு இறைவனை கண்ணியப்படுத்துங்கள். உங்களுடைய கண்ணியத்தை நீங்கள் பாதுகாத்துக் கொள்ளுங்கள். வீணான பேச்சுக்களிலிருந்து விலகிக் கொள்ளுங்கள். நீங்கள் நீங்களாக இருக்க வேண்டும். நீ என்ற வார்த்தைக்கு பிறரிடமிருந்து என்னை அழைக்கக்கூடிய வகையில் நான் இடம் கொடுத்துடக்கூடாது. என் இறைவன் என்னோடு இருக்கின்றான். நாங்கள் நாம் என்ற வார்த்தை, நாம் செய்வோம் என்ற வார்த்தை, நான் செய்துடுவேன் என்று கூற வேண்டாம். என் இறைவன் என்னோடு இருக்கின்றான் என்ற அந்த எண்ணத்தை கைவிட்டுவிட்டு நீங்கள் எப்பொழுதுமே ஒருமையிலாகிவிட வேண்டாம். பன்மையில் இருங்கள். நீங்களும் உங்களுடைய இறைவனும், இறைவனரும், இறைவனுடைய பாக்கியமும், இறைவனுடைய ஆசீர்வாதமும், இறைவனுடைய செய்தியையும் என் நேரம் கேட்டுக்கொண்டவர்களாக இருங்கள். உங்களுடைய உள்ளத்தை நீங்கள் தெய்வ இனங்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். மசூதிகளும் சர்ச்சுகளும் கோயில்களும் ஒருபோதும் நமக்கு ஒரு துரும்பளவு கூட நன்மையை தராது. உங்கள் இருதயங்களிலிருந்து வெளியேறிவிட்டீர்கள். இனி உங்களுடைய கதி என்ன என்பதை பார்த்து கொள்ளுங்கள். எந்த விதமான பிடிமானமும் இல்லாமல் நான் நெருக்கதியாக நிற்கின்றேனே, நான் என்று வந்துவிட்டேனே, நாங்கள் நாம் என்று அந்த உணர்வு போய்விட்டது. இறைவன் அங்கு இல்லை. எனினும் இறைவன் உங்களுக்கு உதவி செய்கின்றான். மன்னிப்பதற்கு தயாராக இருக்கின்றான். நான் உங்களுடன் இருக்கின்றேன். நீங்கள் உங்களுடைய கோயில்களுக்கும் மசூதிகளுக்கும் சர்ச்சைகளுக்கும் சென்று நீங்கள் இறைவனை வேண்டும் பொழுது, கும்பிடும் பொழுது, பிரார்த்திக்கும் பொழுது உங்களுடைய கண்களை மூட வேண்டும். அந்த பிரார்த்தனையின் போது அந்த கண்களை மூடும் பொழுது இவை எல்லாம் கிடையாது. உள்ளத்தின் பக்கம் திரும்புகின்றீர்கள். அங்கு இறைவன் தன்புறமிருந்து அமைதியை கொடுக்கின்றான். மூன்று கூட்டங்களும் சொல்லும், நான் கோவில் போனதன் காரணமாக அமைதி கிடைக்கிறது, சர்ச்சை காரணமாக அமைதி கிடைக்கிறது, மசூதி போனாலும் அமைதி கிடைக்கிறதுன்னு சொல்லிட்டு இல்லை. கண்களை மூடி உள்ளத்தின் பக்கம் திரும்பியதன் காரணமாக அமைதி கிடைத்தது. அந்த கண்களை மூடச் செய்தது இறைவன் தான். இந்த கட்டிடம் அல்ல, உள்ளத்தில் திரும்புங்கள், அங்கு நான் இருக்கின்றேன். இதனை விளங்கி கொண்டோமா இல்லையா? உங்களுடைய ஒவ்வொரு எண்ணமும் அழகான பாதையில் முன்னேற வேண்டுமென்றால் இதனை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இதனை நம்பிக்கை கொள்ள வேண்டும். இதுதான் ஒரே பாதை என்று எண்ண வேண்டும். அதில் நீங்கள் நம்பிக்கை கொள்ள வேண்டும். உங்களுடைய வழிமுறைகளிலிருந்து உங்களுடைய அறிவை கொண்டு ஒரு அணுவர்த்தனையும் கூட உங்களால் அமைதியின் பாதையிலோ சுகத்தின் பாதையிலோ ஈடுபடுத்தி கொள்ள முடியாது. அந்த சுகத்தையும் அமைதியும் நீங்கள் பெறவும் முடியாது. இப்பொழுதும் உங்களுடைய இறைவன் உங்களோடு இருக்கின்றான். சுகம் வேண்டும், அமைதி வேண்டும். இந்த இரண்டுக்கும் அப்பால் எதுவும் கிடையாது. என்னுடைய வாக்கின் மீது சமாதானம் அடையுங்கள். நான் உண்மையாளன், உண்மையை தவிர நான் பேசுவதில்லை. என்னுடைய வாக்கின் மீது சத்தியமாக நிச்சயமாக என்னை விட வாக்குவதில் உண்மையாளன் எவனும் இல்லை. அத்தியாயம் 9:111. அல்லாஹை விட வாக்குவதில் உண்மையாளன் யார்? அவன் ஒருவனை தவிர வாக்குவதில் உண்மையாளன் யார்? அல்லாஹ் என்பது அவன் ஒருவனை தவிர இல்லை என்பதாகும். அவன் ஒருவனை தவிர வாக்குறுதி உண்மையாளன் யார் என்று கேட்கின்றான். காட்டுங்கள் பார்ப்போம். அவனுடைய வாக்கு இதனை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்கள். அவனை உங்களோடு சமீபமாக வைத்துக் கொள்ளுங்கள். நிச்சயமாக நான் சமீபமாக இருக்கின்றேன். யார் அதை உணராமல் மசூதிகளுக்கும் சர்ச்சுகளுக்கும் கோயிலுக்கும் சென்று கொண்டிருக்கின்றார்களோ அவர்கள் வெகு தொலைவில் ஆகிவிட்டார்கள். இறைவனுடைய வாக்குகளை கேட்க முடியாத அளவுக்கு ஆகிவிட்டார்கள். ஆகவே நீங்கள் ஊருக்கு காண்பிக்காதீர்கள் நான் பக்தியாளன் என்பதை. உங்களுடைய உள்ளத்திற்கு தெரியும் எந்த அளவுக்கு நீங்கள் உண்மையாளன் என்பதை. நான் உண்மையாளன் இல்லை என்று அறியும் பொழுது பயபக்தியோடு பயந்து கொள்ளுங்கள். என் இறைவனை என்னை நீ தண்டித்து விடாதே என்று ஒவ்வொரு வார்த்தையும் இறைவன் அங்கீகரிக்கின்றான். அந்த ஒரு வார்த்தையை மட்டும் கணிகள் 9:111 வாக்குதிகளில் அவனைத்தில் உண்மையாளன் யார்? ஆகவே அவனோடு செய்து கொண்ட வியாபாரத்தை பற்றி நீங்கள் மகிழ்ச்சி பெறுங்கள். அவ்வளவையும் நீங்கள் நிராகரித்துவிடுங்கள். உங்களுடைய அறிவு அவ்வளவையும் ஒட்டுமொத்த மனிதர்களையும் நிராகரித்துவிடுங்கள். நான் ஒருவன் போதுமான உங்களுக்கு நினைவிட்டு சொல்வதற்காக வேண்டி. இதற்கான அத்தாட்சிகள் உங்களுக்கு தெரியவில்லையா? நீங்கள் எந்த ஒரு பொருளுமாக இல்லாமல் இருந்தீர்கள். உங்களை ஒரு துளியாக்கி கர்ப்ப பயில் வைத்து உங்களை வளர்த்து ஒரு குழந்தையாக வெளியாக்கி உங்களை பாலூட்டி சீராட்டி வளர்க்கக்கூடிய அந்த பாசத்தையும் உங்களுடைய தாய்மார்களுக்கு கொடுத்து
உங்களை ஒரு நியாயமான மனித சமுதாயத்தின் ஒரு அங்கத்தினாக ஆக்கினானே, அவனையா மறந்துவிட்டு எப்படி என்று கேட்கின்றீர்கள்? நிச்சயமாக இது ஒரு அதீதமான கேள்வி, மனதிற்கு பொருத்தமில்லாத, இறைவனுக்கு பிடிக்காத ஒரு கேள்வி. அது எப்படி சாத்தியம்? என் கைகளால் மட்டும்தானே நான் எனக்காக நன்மையை பெற முடியும். எதற்காக கைகால்களை கொடுத்திருக்கின்றான்? ஒரு சோதனைக்காகத்தான். உங்களால் முடியாது, இந்த கைகளையும் கால்களையும் மூளையும் கொண்டு உங்களால் சுகமாக வாழ முடியாது என்பதை நீங்கள் அறிவதற்காக வேண்டித்தான். அதை கொண்டு நீங்கள் வாழ்வதற்காக அல்ல. மனம் என்ற மாபெரும் ஆற்றல் அங்கு இயங்கிக் கொண்டிருக்கின்றது. அதன் மூலமாக நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை நிலைப்படுத்திக் கொள்ளுங்கள், சுகப்படுத்திக் கொள்ளுங்கள். உங்களுடைய மூளை என்னுடைய அனுமதி கொண்டு இயங்க வேண்டும், உங்களுடைய போக்கின்படி அதை இயங்கக்கூடாது. உங்களுடைய மூளை என்னுடைய அனுமதி கொண்டு வழிமுறைகளை காண வேண்டும், உங்களுடைய பார்வைகளை கொண்டு அது பார்க்க முடியாது. அந்த பார்வைக்கும் கிரகிக்கிற சக்தி இருக்கிறது. நல்லது கெட்டது எது என்பதை, சரியானது தவறானது எது என்பதை அறியக்கூடிய சக்தி அந்த பார்வை கொண்டு, அந்த பார்வையின் மீது நீங்கள் நிலைத்திருக்க வேண்டும். உங்களுடைய உள்ளத்தின் மீது சத்தியமாக அங்கு உங்களை ஆட்சி புரிந்து கொண்டிருப்பான் உங்களுடைய இறைவன். அந்த ஒரே இறைவனை தவிர இல்லை அல்லா, அவனை தவிர கதி கிடையாது என்று திரும்புங்கள். நிச்சயமாக இன்று நம்முடைய நல்ல வாழ்க்கை ஆரம்பமாக இருக்கிறோம். கவலையும் வேண்டாம், பயமும் வேண்டாம். நம்பிக்கை கொண்டிருப்பவர்கள் கவலையை பயமும் கொள்ள மாட்டார்கள். இப்போது அத்தியாயம் 3:118 வார்த்தை நம்பிக்கை கொண்டவரை. நீங்கள் எப்படி உங்களை கூப்பிடுகின்றான், நீங்கள் என்று பழமையில் கூப்பிடுகின்றான், நானும் கூட இருப்பதன் காரணமாக. உங்களை தவிர, உங்களுக்கு நெருக்கமாக இருக்கக்கூடிய என்னுடைய ஆற்றலை தவிர அந்தரங்க கூட்டாளியாக எவரையும் ஆக்கிக் கொள்ளாதீர்கள். அந்த உள்ளத்தில் நான் என்ற ஒருவனை தவிர வேறு எவரும் அங்கு நிறையக்கூடாது. நான் என்ற அந்த ஒன்று உங்களோடு இணைந்திருக்கும் பொழுது மிக பெரும் சக்தியோடு இணைந்திருக்கின்றீர்கள். உங்களுடைய கண்ணியமும், உங்களுடைய அழகும், உங்களுடைய நன்மையும், உங்களுடைய சுகமும், அதற்கான ஆதாரம் முற்றிலுமாக அமைந்திருக்கக்கூடிய மாபெரும் வல்லமை மிக்க இறைவனுடைய ஆற்றலோடு நீங்கள் இணைந்திருக்கின்றீர்கள் என்ற அந்த ஒரு சத்தியத்தின் மீது நீங்கள் நின்று கொண்டவர்களாக இப்பொழுது திருப்தி அடையுங்கள். அவனுக்கு பதிலாக வேறு எவருடைய துணையையும் நீங்கள் இணை வைக்காதீர்கள். அவ்வாறு இணை வைப்பீர்களானால் இணை வைத்த அந்த ஒரு சக்தியானது, ஒரு தேவையானது மிகவும் பலகீனமானதாகும். இணை வைக்கும் நீங்களும் பலகீனமானவர்கள், நீங்கள் தேடிய அந்த துணையும் பலகீனமானது. இந்த இரண்டும் உங்களுடைய வாழ்க்கையை இன்னும் சீர்குலைத்துவிடும், பலகீனமாக்கிவிடும். உன்னுடைய உள்ளத்தில் இறைவனுடைய ஆற்றலை கொண்டு இன்று நீங்கள் உறுதியடையுங்கள். தைரியம் இழக்க வேண்டாம், நம்பிக்கையும் இழக்க வேண்டாம். விருப்பங்களின் மீது உயர்ந்து வாருங்கள். இப்பொழுது வேறு யாரும் எனக்கு கூட்டாளி கிடையாது. ஏனென்றால் என்னுடைய உள்ளத்தில் இருக்கக்கூடிய ஒரு உணர்வை நான் பிறருக்கு விளக்கிச் சொல்லவே முடியாது. ஒரு கவலை இருக்கிறது, நீங்கள் அந்த கவலையை எனக்கு விளக்கிச் சொல்லுங்கள், நான் அதே மாதிரி கவலைப்படுறது அனுபவித்தால் தான் முடியும். பயம் இருக்கின்றது, பதற்றம் இருக்கின்றது, விளக்கிச் சொல்லுங்கள். யாரிடம் உதவி செய்கின்றீர்களோ அவர்களை விளக்கிச் சொல்லுங்கள். இந்த மாதிரியான கஷ்டம் தான் உங்களுக்கு புரிதான் கேளுங்க. அதே பதற்றம் அவங்க வருதா, அதே பயம் அவங்களுக்கு இருக்குதா, அதே கவலை இருக்குதா, நான் நினைக்கிற மாதிரி கவலைப்படுறீங்களா நீங்கள் அந்த மாதிரி விளக்கி சொல்லிட்டாலும் கேட்டு பாருங்க. சரியாக போயிடும் சொன்னால் கூட அவங்களுக்கு வந்து அதான் தெரியும் சொல்லுவீங்க, நீங்கள் சொல்லிடுவீங்க பதற்ற கஷ்டம் நான் தான் சொல்லுவீங்க. அந்த அளவுக்கு உணர்வை நீங்கள் வெளிப்படுத்த முடியாத நிலையில் மற்ற யாரும் உங்களுடைய உணர்வை புரிந்து கொள்ள முடியாது என்று இருக்கும் பொழுது எப்படி நீங்கள் அவர்களிடம் உதவி தேடினீர்கள், அவர்களும் உதவி செய்வார்கள் என்று நம்பினீர்கள், தாங்களும் உதவி செய்வன் என்று அவர்களும் கூறினார்களே. நீங்கள் இருவரும் பலகீனமானவர்கள், சத்தியத்தை கைவிட்டுவிட்டீர்கள். எப்படி நீங்கள் உங்களுடைய மனதுக்காக உதவி தேட முடியும் சொல்லுங்கள். என்னை நம்புங்கன்னு சொல்றீங்க, நம்பிக்கை கிடையாது. எப்படி நம்ப முடியும்? ஒரு வியாபாரத்தில் நம்ப மாட்டீங்களான்னு கேட்கும்போது நான் எதுக்காக நம்பணும், எப்படி நம்புறது? இப்போ நீங்கள் உங்களுடைய உறவினர்களுக்குள்ள இரத்த பந்தங்களுக்குள்ள ஒருத்தர் நம்ப முடியாமல் கேட்டு பாருங்கள். உங்களை ஒரு சமுதாயமாக, ஒரு குடும்பமாக அவன் ஆக்கியிருக்கின்றான். தன்னுடைய அனுமதியை கொண்டு ஒருவர் மீது ஒருவர் துணையாளர்களாக அவன் ஆக்கியிருக்கின்றான். நீங்கள் அல்ல, உதவிகளையே தேடிக்கொண்டிருக்கும் பொழுது உங்கள் மீது வெறுப்பம் அடைகின்றார்கள். அம்மா வந்தாலும் சரி, 2 முறை 3 முறை உதவி செய்வாங்க, 4 முறை நீயே போய் எடுத்துக்க சொல்லுவாங்க, முடியாதுன்னு சொல்லுவாங்க, சண்டை வந்துடும். பெரும் பலகீனங்களோடு நாம் வாழ்ந்து கொண்டிருப்பதற்கு காரணம், நாம் மனிதர்களை இணை வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம், அவர்களை உதவி கொண்டு தான் வாழ முடியும் என்று, ஒருவருக்கு ஒரு ஒத்தாசை இருந்து தான் வாழ முடியும் என்று. மனதிற்கு ஒத்தாசையை செய்யுங்கள். உங்களுடைய பொருள் அடிப்படையில் நீங்கள் ஒருவர் மற்றவருக்கு ஒத்தாசை செய்ய முடியாது. பொருள் அடிப்படையில் ஒருவருடைய துன்பத்தை மற்றவர் அறிந்து கொள்ள முடியாது. இந்த சத்தியத்தை ஏற்றுக்கொண்டு எனக்கு நன்மை வேண்டும் என்று விரும்பும் பொழுது என் இறைவன் ஒருவனைத்தவரை நான் திரும்புவதற்கு வழியில்லை என்ற அந்த உண்மையின் மீது நீங்கள் இன்று நினைத்திருக்க வேண்டும்.
உங்களை உள்ளத்தின் பக்கம் திரும்புங்கள். அங்கு இறைவனுடைய ஆற்றல் இருக்கின்றது. வாக்குகளாக அவனை தவிர வாக்குகள் உண்மையாளன் இல்லை. அந்த உண்மையை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கின்றீர்கள். இப்பொழுது ஆம், சத்தியம்தான் என்று. நன்மையை நான் விலை கொடுத்து வாங்குவோன் இல்லை, நன்மையை பிறரிடமிருந்து நான் கிடைக்கப்படுவோம் இல்லை. ஒவ்வொருவரும் அந்த நன்மையின் அடிப்படையில் முடைபட்டவர்களாகத்தான், பலகீனமாகத்தான் இருக்கின்றார்கள். ஆக ஒருவருக்கொருவர் இறைவனுடைய துணை கொண்டு உறுதிப்படுத்திக் கொள்ளுங்கள். ஒரு அழகான சமுதாயமாக நீங்கள் வளர்வதற்காக வேண்டி. இப்பொழுது நாம் ஒருவர் மற்றவருடைய உதவியை தேடி வாழ்ந்து கொண்டிருப்பதன் காரணமாக ஒருவர் மற்றவருடைய நன்றியை எதிர்பார்க்கின்றார்கள். தாய் தன்னுடைய குழந்தைக்கு தான் பால் கொடுத்து என்பதற்காக வேண்டி நீ வளர்ந்து வரும்போது என்னை கவனிக்க வேண்டும், மனைவியை கூட கவனிக்கக்கூடாது என்று கூறுவார். அங்கு பகைமை உருவாகிறது. மனைவியோ, நான் உனக்கு வாழ்க்கைப்பட்டவள், என்ன கட்டிக்கிட்டீங்களா, அல்லது உங்கள் அம்மா தான் முக்கியமா, அங்கே போங்க. எப்படி ஒருவர் ஒருவர் நன்றி உணர்வு எதிர்பார்க்கின்றார்கள். உங்கள் அம்மா அப்பா பால் கொடுத்தாங்கன்னு சொன்னால் உங்களுடைய தேவை நிறைவேற்றக்கூடிய இன்னும் சில பல கடமைகள் இப்பொழுது என்கிட்ட இருக்குது. எனக்கு முக்கியத்துவம் கொடுங்க, மனைவி கேட்டால் என்ன பதில் சொல்ல முடியும். ஆனால் தாயும் புரிந்து கொள்ளாது, மனைவியும் புரிந்து கொள்ளாது, ரெண்டுக்கும் நடுவில் மாற்றிட்டுள்ள இவனுக்கும் புரியாது. காரணம், இறைவனை விட்டுவிட்டது காரணமாக நாம் ஒருவருக்கொருவர் பகைவர்களாக இருக்கின்றோம். ஆனால் வெளிப்படையாக நாம் ஒருவருக்கொருவர் துணைகளாக இருக்கின்றோம். நாம் சொந்த பந்தங்களாக இருக்கின்றோம். நாம் ஒருவர் உதவி செய்துள்ள வேண்டும், அப்படித்தான் வாழ வேண்டும் என்று விரும்புகின்றோம். கூட்டாக வாழ்வதற்கு இங்கே அனுமதி கிடையாது. தனித்தனிய முறையே நீங்கள் திரும்ப வேண்டும் இறைவன் பக்கம். இதை ஒன்று அனுமதி கொண்டு மட்டும்தான் நீங்கள் உங்களுடைய நன்மைகளை பெற முடியுமே தவிர கூட்டு வாழ்க்கை கிடையாது. தனித்து நீங்களாக வாடுங்கள், நீயாக வாழ வேண்டாம். உங்களுடைய இறைவன் உங்களை பாதுகாத்துக்கொள்ள போதுமானவன். அவன் யாவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன், சகலவற்றின் மீதும் ஆற்றல் மிக்கவன். அவன் அன்றி அனுபவம் அசையாது என்பதை என்று நீங்கள் உணரும் பொழுது அதன் சத்தியத்தை உணர்ந்து நான் அதன் பக்கம் திரும்புகின்றேன். என் இறைவனை ஏற்றுக்கொள்வாயாக, எங்களையும் ஏற்றுக்கொள்வாயாக, எங்களுடைய குடும்பத்தினரையும் ஏற்றுக்கொள்வாயாக. நீ ஒருவனை தவிர கதி கிடையாது என்ற அந்த அடிப்படையின் மீது எங்களை உறுதிப்படுத்தியவை இறைவனை. இவர் எந்த மனிதன் பக்கமும் நாம் சாரக்கூடாது, எந்த அறிவின் பக்கம் சாரக்கூடாது. இணைவைப்பு இல்லாத வாழ்க்கை, உனக்கு நிகராக எதுவும் இல்லை என்ற அந்த வாழ்க்கையின் மீது, இணைவைப்பே கூடாது என்ற வாழ்க்கையின் மீது எங்களை நிலைப்படுத்துவாய் இறைவனை. இன்று முதலாக எந்த ஒரு மனிதனையும் நான் என்னுடைய தேவையாக ஏற்றுக்கொள்ள மாட்டேன். அவர்களிடமிருந்து எந்த ஒரு உதவியும் எனக்கான உதவியாக நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன், முடியாது என்ற அந்த உணர்வை கொண்டு இறைவன் பக்கம் என்று திரும்புகின்றோம். இதன் காரணமாக இப்பொழுது மற்ற அந்த வரிகளை படிப்பீர்களானால், அத்தியாயம் 3:118, நீங்கள் உங்களை தவிர உங்களுடைய அந்தரங்க கூட்டாளி ஆக்கிக்கொள்ளாதீர்கள். ஏனென்றால் நீங்கள் ஒருவருக்கொருவர் பகைவர்கள். ஒருவருக்கொரு உதவி செய்வதன் காரணமாக, ஒருவருக்கொருவர் நன்றியை தேடுவதன் காரணமாக நாம் இறைவனுக்கு நன்றியோடு இருக்க வேண்டும் என்ற அந்த அடிப்படையை விட்டுவிட்டு நீ எனக்கு நன்றி கடன் பட்டிருக்க வேண்டும். நிச்சயமாக நீங்கள் நன்றி கடன் அவர்களுக்கு செலுத்துபவர்களாக இல்லை. காரணம், நானே இயலாமல் இருக்கின்றேன், நன்றி எப்படி செலுத்துவது என்று தெரியாது. அவர்கள் என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். ஒரு நேரத்தில் அவர்கள் சில பைசாக்கள் கொடுத்துட்டதன் காரணமாக இன்று எனக்கு என்னிடமிருந்து எதிர்பார்க்கின்றார்கள். நிச்சயமாக நான் அவர்களுக்கு கொடுக்க முடியாத நிலையில் இருக்கின்றேன். அவர் என்னை விரோதமாக பார்க்கின்றார்கள். நான் உனக்கு அப்பொழுது கொடுத்தேன், அதை திருப்பிக் கொள் என்று கேட்பார்கள். அவர்களுக்குடைய நிலைமை மாறிவிட்டது. தான் கொடுத்தேன் என்ற அந்த ஒருமையை பேசின காரணமாக இறைவன் விலகிவிட்டான், அவர்கள் நிலைமைக்கிறாகிவிட்டது. ஒரு நேரத்தில் பெரும் பணக்காரர்களாக இருந்தார்கள், இப்போது முடியாது. ஆனால் அந்த நேரத்தில் ஏழைகளாக இருந்தபோது கொடுத்தார்களே, அவர்களிடமிருந்து எதிர்பார்ப்பார்கள், அங்க முடியாது என்று இருக்கும்பொழுது ஒருவருக்கொருவர் பகைவர்களாக ஆகிவிட்டார்கள். எப்படியாவது கொடு என்று அவர்களை கேட்பார்கள், அவர் கடன் வாங்குவார்கள். அங்கும் அவர்களுக்கு கேடு. அவர்கள் உங்களுக்கு தீமை செய்வதில் ஒரு சிறிதும் குறைவு செய்ய மாட்டார்கள். நீங்களும் அவ்விதமாகவே அவர்களுக்கு தீமை செய்வதில் குறைவு செய்ய மாட்டீர்கள். நன்றி கட்டி விடுவீர்கள். நீங்களும் உரத்தை பேசுவீர்கள், கொடுக்க முடியாது என்று. அங்கு அகம்பாவமும் இருக்கும், நன்றி கட்டத்தனமும் நிச்சயமாக இருக்கும், பணிவு இருக்காது, பொறாமையும் இருக்கும். தீமையை நீங்கள் ஒருவருக்கொருவர் நிச்சயமாக செய்வதற்கு உறுதியாகவே நீங்கள் அந்த பாதையை மேற்கொள்வீர்கள். அவனை விட்டேனா பார் என்று. இந்த வகையில் நீங்கள் செயல்படுவதிலிருந்து இன்று நீங்கள் உங்களை காப்பாற்றிக் கொள்ள வேண்டும். நிச்சயமாக இந்த வாழ்க்கையை நாம் இன்று வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்பது எந்த விதமான சந்தேகமும் வேண்டாம். உங்கள் மீது அவர்கள் கடுமையான வார்த்தைகளை கொண்டு பேசுவார்கள். இன்று நிகழ்ந்து கொண்டிருக்கின்றது ஒவ்வொருடைய உள்ளத்தையும் இருக்கின்றது. நான் செய்ததற்கு பிரதிபலனை எதிர்பார்க்கின்றேன். மனிதர்களிடமிருந்து நிச்சயமாக நீங்கள் நன்மையை செய்கிறார்கள். எதிரிடமிருந்து எதிர்பார்க்கிறேன், மனிதர்களிடமிருந்து இல்லை.
அப்படி என்றால் நான் உங்களுக்கு ஒரு பொருளை கொண்டு உதவி செய்யும் பொழுது அந்த பொருளுக்கு மேலாக இறைவனுக்கு கொடுத்த அந்த உதவியின் காரணமாக அவனுக்கு நான் நினைத்து சொத்துகின்றேன். எனவே இந்த பொருள் அதற்கும் கீழானது. உங்களிடமிருந்து எந்த விதமான பிரதிபலனும் நான் எதிர்பார்க்க மாட்டேன். இது தானமாக அமைகின்றது. இந்த தானத்தில் நான் வாழும் காலமெல்லாம் எனக்கும் உங்களுக்கும் இடையே பகைமை கிடையாது, வெறுப்பு கிடையாது. இன்னும் உங்களுக்கும் எனக்கும் இடையே நல்லுறவும் நல்லெண்ணமும் இருக்கும். அந்த நல்லெண்ணம் இறைவனிடமிருந்து எனக்கு பெற்று திறமை தவிர உங்களிடமிருந்து நான் எதிர்பார்ப்பதில்லை. உங்களுக்கும் அதன் காரணமாக நல்லெண்ணம் கொண்டிருப்பதன் காரணமாக இறைவன் திருப்தி அடைகின்றான். உங்களுக்கும் மௌனப்படுத்திலிருந்து அனுமதி கிடைக்கிறது. அழகான வாழ்க்கை அமைகின்றது. சுகமான வாழ்க்கைக்கும் ஆனந்த அமைதியான வாழ்க்கைக்கும் உரிய அந்த பாதைக்குரிய கிரகிக்கும் தன்மை, அந்த உயிரோட்டத்திற்குரிய சக்தி உங்களுக்கு இருக்கின்றது. இறைவனுடைய ஆசீர்வாதத்தை பெறக்கூடிய சக்தி, அதை நம்பக்கூடிய சக்தியும் இருக்குது. அதன் மீது விருப்பத்தை அமைக்கக்கூடிய சக்தியும் இருக்குது. நிச்சயமாக இது நிறைவேறும் என்ற பொறுமையையும் இறைவன் அளிக்கக்கூடிய அந்த மாபெரும் பாக்கியத்தை உங்களுக்கு தருகின்றான். பொறுமையும் கிரகிக்கூடிய சக்தியையும் நம்பிக்கையையும் விருப்பத்தையும் ஒன்றுக்கு மேல் ஒன்று அதிகரித்த விதத்தில் அவனுடைய பாக்கியம் உங்கள் மீது வானங்களிலிருந்து பூமி வரையிலுமாக உங்களுடைய கால்களுக்கடியில் அது விளைச்சல்களாக உங்களுக்கு நிறைவேறும். அந்த நாளில் நாம் இறைவனுடைய வாக்கு உண்மையானது, நாம் தேவையற்றவர்களாக ஆக்கப்பட்டு விட்டோம் மனிதர்களுடைய அண்மையிலிருந்தும் என்பதை அன்று விளங்கக்கூடிய தன்மை இறைவன் நமக்கு அறிவிக்கின்றான். உங்களுக்கிடையே கடுமையான விரோதம் இருக்கின்றது. நீங்கள் யாரும் உங்களுக்கிடையே உரிமை பாராட்டாதீர்கள். இறைவன் பக்கத்திலிருங்கள். உள்ளங்களில் நாம் வைத்துக் கொண்டிருக்கக்கூடிய மனிதர்கள் மீது உள்ள வெறுப்பு பொதுவானது. ஏனென்றால் ஒருவர் மற்றவரினால் இருக்கின்றார்கள். தங்களுடைய தேவைகளுக்கு அவருடைய உடைமைகளை பறித்துக் கொள்ளவும் நிச்சயமாக ஆசைப்படுவார்கள். அது அப்பாவாக இருந்தாலும் சரி, பொருள் அபகரிக்கத்துக்கு அப்பாவை என்ன வேணாலும் பண்ணியிருந்தான். இப்பொழுதும் நமக்கு அந்த சொத்துக்களின் காரணமாக எவ்வளவு பெரிய விரோதங்களும் கொலைகளும் செய்வார்கள் என்ற அடிப்படையிலும் சந்தேகிக்க வேண்டிய சூழ்நிலையிலும் ஆகிக்கொண்டிருக்கின்றோம். இன்றுள்ள சூழ்நிலைகளை பார்க்கும் பொழுது அது அரசியல் சூழ்நிலையாக இருக்கட்டும் எதுவாக இருக்கட்டும், கொலை செய்யக்கூட தயங்க மாட்டார்கள் என்பதை நாம் அறிகின்றோம். அதை கொண்டு நீங்கள் உறுதியாக அறிந்து கொள்ளுங்கள். ஒரு தலைமை பிடித்திற்கே இப்படி ஒரு சூழ்நிலை ஏற்படுமானால் உங்களுக்கு என்ன கதி ஏற்படும் என்று உங்களுக்குள் ஒருவரை நம்புவதன் காரணமாக எப்பேற்பட்ட கொடுமையான பகைமையை கொண்டு நீங்கள் ஒருவருக்கொருவர் வெளிப்படையாக நயவஞ்சகமாக சிறுத்த முகத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கின்றீர்கள் என்பதை கவனியுங்கள். போட்டியும் பொறாமையும் நாம் கொண்டிருக்கின்றோம். அடுத்தவன் நல்லா இருக்கான பக்கத்து பொறுக்காது. அவர்கள் தீமையை அனுபவிப்பதனால் நிச்சயமாக நமக்கு விருப்பத்தை கொடுக்கின்றது, ஒரு சந்தோஷத்தை கொடுக்கின்றது. அமைதிக்கு பதிலாக சந்தோஷத்தை நாம் விலைக்கு வாங்குகின்றோம். சந்தோஷம் என்பது கெட்ட சூழ்நிலை, அமைதி என்பது அழகான சூழ்நிலை. எப்பொழுதுமே நீங்கள் சந்தோஷத்திலும் பயத்திலும் கவலையிலும் ஆக வேண்டாம். அமைதியை மேற்கொண்டவர்களாக நீங்கள் வாடுங்கள். உங்களுக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கக்கூடிய அந்த கசப்புணர்ச்சியையும் பொறாமையையும் போட்டியும் காரணம் இறைவனை விட்டுவிட்டு நான் என்ற அந்த அடிப்பில் வாழ்வதன் காரணமாக, இறைவன் கொடுத்த பாக்கியங்களுக்கு இறைவனை நீக்கி கொண்டதன் காரணமாக எனக்கு இருக்கக்கூடிய அந்த அற்பகால சொற்பமான சுகத்தில் நான் வாழ்ந்து கொண்டிருக்கும் பொழுது யாருக்கும் பிடிக்காது இல்லை. பொறாமை கொள்வார்கள். அவர்களிடமிருந்து தீமை உங்களுக்கு பாக்கி இருக்கின்றது. ஒரு காலம் நல்ல வாழ்க்கை வாழ்ந்து வரலாம். அந்த சமுதாயத்தில் நீங்கள் என்ற அந்த பன்மையில் வாழாமல் நான் என்ற அந்த ஒருமையில் வாழ்கிறானால் நிச்சயமாக மனிதர்களுடைய கடுமையான விரோதமும் வெறுப்பும் உங்களுடைய வாழ்க்கையை தடைகளாக பற்றிவிடும் என்பதை நீங்கள் இன்று உணருங்கள். பயப்படுங்கள், உள்ளட்சியம் கொள்ளுங்கள். நீங்கள் உணர்வுடையவராக இருப்பீர்களானால் இறைவன் உங்களுக்கு அறிவித்து விட்டான் இந்த சத்தியத்தை. உணர்ந்து நாம் திரும்ப வேண்டும். இப்பொழுது உங்களுடைய அந்த வாக்கியத்தை படியுங்கள். அத்தியாயம் 318. நம்பிக்கை கொண்டவர்களே, நீங்கள் உங்களை தவிர அதாவது என்னோடு இணைத்து கொண்டு என்னுடைய பாக்கியங்களில் என்னுடைய வாக்குகளின் மீது நீங்கள் உங்களுடைய உறவுகளை வைத்துக் கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தையின் மீது உறவை வைத்துக் கொள்ளுங்கள். உண்மையான உறவு அது மட்டும்தான். என்னை உருவமாக நீங்கள் உருவமாக அமைத்து கொண்டு உறவைக்காதீர்கள். கற்பனை அமைத்து கொண்டு என்னை உருவமாக அமைத்து கொண்டு உறவைக்காதீர்கள். என்னுடைய வாக்கு அங்கு இருக்கின்றது, இறை வாக்கு. அந்த வாக்குகளோடு நீங்கள் இணைந்து கொள்ளுங்கள். என்னுடைய வார்த்தைகள் அங்கு இருக்கின்றன. வேறு எவரையும் எவருடைய வழிமுறையையும் உங்களுக்கு உரியதாக ஆக்கிக்கொண்டு அதில் உங்களுடைய கூட்டு வாழ்க்கை வேண்டாம். இணைவை பிறந்து விலகுங்கள், என்னோடு இணைந்து கொள்ளுங்கள் என்ற அந்த ஒன்றை கொண்டு இறைவன் மீண்டும் அறிவிக்கின்றான். அப்படி நீங்கள் என்னை தவிர்த்து ஏற்றுக்கொள்கிறானால் உங்களுக்குள் பகைமையும் வெறுப்பும் நிரந்தரமாகிவிட்டது. நீங்கள் ஒரு காலம் வாழ முடியாது. தீமைகளை ஒருவருக்கொருவர் நீங்கள் பரிசட்டிக் கொள்வீர்கள். ஒருவருக்கொருவர் நீங்கள் வீசுவீர்கள். உங்களுடைய யார் மீது உங்களுக்கு அதிகமாக பற்றிருக்கின்றதோ அவர்கள் மீது பொறாமை கொள்வீர்கள்.
பொறாமை கண்கொண்டு அவர்களை வீழ்த்த நீங்கள் ஆசைப்படுகிறீர்கள். இது நடக்கும். மனித சமுதாயம் அவ்வளவுமே சீர்கெட்டுக்கிறது என்பதன் காரணமாக இந்த போட்டியும் பொறாமையும், ஒருவர் மற்றவருடைய உதவியை நாடுவதன் காரணமாக, இறைவனை கைவிட்டதன் காரணமாக, பூசாரிகளை நம்பி இறைவனை விட்டும் வெகு தொலைவுக்கு சென்று அங்குதான் என்று நாம் நம்முடைய கட்டிடங்களை அமைத்துக்கொண்டு உள்ளத்தை விட்டும் வெளியேறி இறையிடங்களை அமைத்துக்கொண்டதன் காரணமாக அங்கு இறைவனுடைய உதவி இல்லாமல் ஆகிவிட்டது. ஆகவே நீங்கள் ஒருவருக்கொருவர் கடுமையான விரோதிகள். இப்பொழுது நெருப்புக்குடியின் கரை மீது இருப்பவர்கள் தான் நாம். இப்பொழுது நாம் இறைவனுடைய வாக்கின் பக்கம் திரும்புகின்றோம். நாம் ஒரே சமுதாயமாக, நன்மையை ஒருவருக்கொரு விரும்பும் சமுதாயமாக இன்று முதலாக ஆக இருக்கின்றோம். வானங்களும் பூமியும் நமக்கு அடிபணியும், விளைச்சல்கள் பெருகும், அங்கு நம்முடைய வாழ்க்கையினுடைய தரம் மாறியிருக்கின்றது. எவற்றை நாம் ஏற்றுக்கொண்டோமோ இப்பொழுது சத்தியம்தான் என்று நீங்கள் மீண்டும் அதை நினைவுபுறத்திற்கு திறம்பட வேண்டாம். எவற்றை நான் உண்மை என்று அங்கீகரித்துக் கொண்டேனோ என் இறைவனை வாழ்க்கை முழுமைக்கும் ஏற்றுக்கொள்வாயாக. எங்களிடமிருந்து நாங்கள் உன்னிடம் பொறுப்பை ஒப்படைத்து விட்டதாக நிச்சயமாக நீயே பொறுப்பேற்றுக்கொள்வது சிறந்தவன். உனக்கு நிகராக பொறுப்பேற்றுக் கொள்வது எவரும் கிடையாது. தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை நிச்சயமாக இறைவன் நேசிக்கின்றான். அத்தியாயம் 359 வசனமும் அத்தியாயம் 360 வசனமும் அவன் மீது பொறுப்பேற்படுத்துங்கள். கடைசி வரி அத்தியாயம் 359 நீங்கள் அவன் மீது பொறுப்பேற்படுத்துங்கள். தன் மீது பொறுப்பேற்படுத்துவதை நேசிக்கின்றான். 372 முதல் வரி. இந்த இரண்டையும் கொண்டு நாம் நம்முடைய வாழ்க்கையை இறைவன் புறத்தில் அமைத்துக் கொண்டோம். இனி நம்முடைய வாழ்க்கை சீரும் சிறப்புமாக இன்று முதலாக துவங்க இருக்கின்றது. இறைவன் ஏற்றுக்கொண்டதில் நிச்சயமாக அவன் பொறுப்பு மிக்கவன். தன் மீது பொறுப்பேற்படுத்துவரை அவன் நேசிப்பவனாக இருக்கின்றான். இப்பொழுது மீண்டும் நினைவு வேண்டிய அவசியம் இல்லை. எவையெல்லாம் சரிதான் என்று உங்கள் மனதுக்கு பட்டதோ எங்கள் இறைவனே உன்னிடம் ஒப்படைத்து விட்டோம். இனி நீ எங்களோடு இருப்பாயாக. ஒருபோதும் மசூதிகளுக்கு, பள்ளிவாசல்களுக்கோ, சர்ச்சுகளுக்கோ, பேர்களுக்கோ செல்ல மாட்டோம். நீ என்னோடு இருக்கும் வரை நாங்களாக இருக்குமேன் தவிர நானாக இருக்க மாட்டேன். பன்மையில் வாழ்கின்றேன். உன்னோடு சேர்ந்து இணைந்தவர்களாக வேறு எந்த இணைவைப்பும் நின்றும் இருக்க வேண்டாம். மனிதர்களோ பொருள்களோ அறிவோ கிடையாது. நீ ஒருவன் போதுமானவன். உன்னுடைய வாக்கு சுகமான வாழ்க்கையில் வாழுங்கள், அமைதியான வாழ்க்கையில் வாழுங்கள். ஏற்றுக்கொண்டோம். எங்களுக்கும் எங்களுடைய சந்ததிகளுக்கும் நீ பொறுப்பேற்றுக்கொள். இந்த வாழ்க்கை இன்று முதலாக நமக்கு துவங்க இருக்கின்றது.